மாலை பெருமக்களே, மக்களின் மகிழ்ச்சியே மன்னனின் மகிழ்ச்சி. உங்கள் மனம் போலவே எனக்கு மகன் பிறந்து விட்டான். பெருமையும் பூரிப்பும் பொங்க அவனுக்கு தேசிங்கு என பெயரிட்டு பெருமைப்படுகிறோம். இளவரசன் தேசிங்கு வெற்றி வீரனாக வளர்ந்து செஞ்சியின் வருங்கால மன்னனாக விளங்க உங்கள் அபிமானமும் ஆசீர்வாதமும் அவனுக்கு. இந்த செஞ்சி திருநாட்டில் உருதாய் மக்கள் போல் இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறோம். இன்று போல் எதிர்காலத்திலும் வாழ்வீர்கள் என்று நம்புகிறேன். எங்கள் தீரன் கமல் தான் பெற்ற
நாடு. இளவரசர் பிறந்து விட்டார். இனி அவர்களை விட்டு வைப்பது நல்லதல்ல. வம்புகள் வளரும், வாரசுரிமை பேசுவார்கள், அரசியலிலேயே சிக்கல் ஏற்பட்டுவிடும். ஆமாம் யூசுப், தேசிங்கி பிறந்திருப்பதை சாந்தேபி அறிந்து கொள்வதற்கு முன் இதற்கு ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டும். என்ன செய்வது? அரசே, சம்மதிக்காவிட்டால்? இருக்கவே இருக்கிறது. என்ன, கொண்டு விட சொல்கிறாயா? இல்லை, பயமுறுத்துங்கள், ஓடி போய் விடுவார்கள், குழப்பம் தெரிந்துவிடும். யூசுப், இதை தவிர வேறு வழியே இல்லையா? இல்லை, சாந்த் தேவிக்கு ஆண் குழந்தை பிறக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. ராணிக்கு பெண் குழந்தை பிறக்கும் என்று எதிர்பார்த்தேன், ஆணாக பிறந்து விட்டான். பொறாமைப்படவில்லை வேந்தே, அவனுக்கு முன்னால் பிறந்த இந்த மகனை நீங்கள் மறக்காமல் இருக்க வேண்டுமே என்று கவலைப்படுகிறேன். அழுவதை நிறுத்தித்தான். கையிலே பணத்துடன், நெஞ்சிலே கனத்துடன் நீங்கள் வந்த பிறகு எப்படி என் கண்கள் ஓய்ந்திருக்கும்? அரசன் என்ற அந்தஸ்தோடு இருக்க வேண்டுமானால், உன் காதலனுக்கு காவலன் என்ற பெருமை நிலைக்க வேண்டுமானால், என்னை சாக சொல்லுங்க, சம்மதிக்கிறேன். இதோ நீங்கள் பெற்ற மகனை ஏற்றுக்கொள்ளுங்கள். சாம், உனக்கு துரோகம் செய்ய ஒரு நாளும் நான் நினைக்கவே இல்லை. பழகிய பாசம் என் நெஞ்சை அறுக்கிறது. ஆனால் அரசியலிலே சிக்கல் விழுந்தால் அவிழ்க்கவே முடியாது. கண்ணே சாந்த், என்னை காப்பாற்று, எனக்காக நீ தியாகம் செய்யத்தான் வேண்டும். என்னை மறந்துவிடு சாந்த், என்னை மறந்துவிடு. மன்னவனே, ஆண் குலம் பெண் இனத்திற்கு வழி வழியாக செய்யும் துரோகத்திற்கு நானும் பலியாகத்தான் வேண்டுமா? என்னை போன்ற பெண்களின் கதி இதுதானா? எல்லாம் காலத்தின் கொடுமை. காதல் என்ற திரைக்கு பின்னால் என் கற்புக்கு சொந்தக்காரனான காவலனே, இன்பத்தென்றே மிதந்த அந்த நாளை நினைத்து பாருங்கள். எத்தனை எத்தனை ஆசைகளையும் என் நெஞ்சிலே வளர்த்தீர்கள், இப்போது அந்த இதயத்தை எங்கே வைத்துவிட்டு வந்தீர்கள்? பட்டத்துக்கு ஒருவன், படிக்கு ஒருவன் என்ற சூழ்நிலையை தவிர்ப்பதற்காகத்தான் வந்தாடுகிறேன். உன்னை மறக்கவும் துணிந்தேன். தாவூத்கான் சீரோடு சிறப்போடு வளர எவ்வளவு பொன் வேண்டுமானாலும் தருகிறேன். அவன் என் மகன் என்ற ரகசியம் அவனுக்கு தெரியவே கூடாது. அவன் பிறந்த போதே எடுத்து வீசி இருந்தான். இப்படி எல்லாம் நடக்காது. தகப்பன் நாடாள, மகன் நாடோடியாவது தர்மமா? அவன் பிஞ்சு முகத்தை பார்த்து விட்டு பேசுங்கள் பிரபு. என்னை கொன்றது போதும். என் அன்பு காணிக்கையாக இந்த பொன்முடிப்பை ஏற்றுக்கொள். எனக்கு என்ன, நீங்களே இல்லை என்று இந்த பொண்ணும் பொருளும் எதிர்? என்னை எவ்வளவு வெறுத்தாலும் சகித்துக் கொள்கிறேன். ஆனால் நம் அன்புக்கு அடையாளமாக இதை மட்டும் நிராகரிக்காது. நீ மறுத்தால் அந்த வேதனையே என்னை கொன்றுவிடும். மன்னவனே, இந்த நிலைமை வேறு எந்த பெண்ணுக்கும் வரவே வேண்டாம். நான் வாழ்ந்த இந்த வீட்டையே குளித்து விடுங்க, நான் போகிறேன். Thank you.
காணாதா? இருந்தும் இல்லை. அப்படியானால் நீ? இல்லை இல்லை, நான் படித்தவரியவளல்ல. வாழ தெரியாதவள் ஐயா, வாழ தெரியாதவள். அவரை உத்தமர் என்று நம்பி கைப்பிடித்தேன். சில காலமே என் வாழ்வு சீரோடு நடந்தது. கடைசியில் ஒரு குழந்தை பிறந்ததும் என்னை வெறுத்து விட்டார். எவ்வளவோ கெஞ்சினேன், கதறினேன், வாதாடினேன், மறுத்துவிட்டார். அதனால் தான் இந்த கோலத்துடன் உங்கள் முன்னிருக்கிறேன் ஐயா. கண்ணியை துடைத்துக்கொள். உன்னையும் உன் குழந்தையும் காப்பது என் கடமை. அல்லாஹ் எல்லோரையும் காப்பார். தேசி உனக்காகத்தான் காத்துக்கொண்டிருக்கேன். உனக்காகத்தான் நான் ஓடி வந்தேன். அம்மா நான் இல்லைன்னா முகமா தண்ணி கூட குடிக்க மாட்டாமா? ஆமாப்பா, இப்படித்தான் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். உங்கள் அன்பு ஆயுள் முழுவதும் நீடிக்க ஆண்டவன் அருள் புரியட்டும். பள்ளிக்கு சென்று வாருங்கள். அம்மா நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்கப்பா. ஏண்டா ராஜா, ஏன் அழற? யார் உன்னடிச்சா? அம்மா பள்ளிக்கூடத்துல எல்லாரும் என்ன கேலி பண்றாங்கம்மா. யார் உன்ன கேலி பண்ணாங்க? உன் அந்தஸ்து என்ன, உன் கௌரவம் என்ன, எப்படி உன்ன கேலி பண்ணலாம்? எல்லாருக்கும் அப்பா இருக்கும் போது எனக்கு மட்டும் அப்பா இல்லைன்னு நான் கேலி பண்ண மாட்டாங்களாம்மா? ஏமாடற, அப்பா செத்து போயிட்டாரா? உனக்கு அப்பா இல்லைன்னு யார் சொன்னது? அப்படின்னா அப்பா இப்ப எங்க இருக்காரு? இப்ப காட்டு. அப்பா ரொம்ப தூரத்துல இருக்காரு, ரொம்ப உயரத்துல இருக்காரு. இப்ப நம்மால அங்க போக முடியாது ராஜா. நீ போய் சொல்ற. இல்லைன்னா இவ்வளவு நாளா ஒரு தடவை கூட ஏன் வராம இருக்காரு? தவ் உனக்கு பசிக்கல, வா சாப்பிடலாம், அப்புறம் அப்பா கிட்ட போலாம். வா. அரசே, காலம் சொல்ல வேண்டிய பதிலை களங்கள் கூட சொல்ல முடிவதில்லை. ஆயிரக்கணக்கான மக்களை பலி கொடுத்து அடிமைத்தனம் நீங்காத நாடுகள் இன்னும் இருக்கின்றன. மன்னவா. என்ன யூசப்? டெல்லியிலிருந்து தூதன் வந்திருக்கிறான். வரச்சொல். அரசே, ஒருவேளை நேரில் கப்பம் கேட்க தூதனை அனுப்பியிருக்கலாம். எதற்கும் ஆத்திரப்படாமல் நிதானமாக பதில் சொல்லி அனுப்புங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் மஹராஜ். வணக்கம். வந்த விவரம்? பாதுஷா அவர்களின் அழைப்பு. சரி, நீ போகலாம். என்ன? டெல்லி பாதுஷாவின் அவசர அழைப்பு. என்னவென்றால், இதுவரை யாராலும் அடக்க முடியாத பாராசாரி என்னும் பெயர் பெற்ற குதிரை ஒன்று என்னிடம் இருக்கிறது. அதை அடக்கும் போட்டியில் டில்லியின் ஆணைக்குட்பட்ட எந்த நாட்டு மன்னர் வெற்றி பெற்றாலும் அந்த நாட்டுக்கு விடுதலை வழங்கப்படும். அப்படியா? அடக்க தவறினால் சாகும் வரை சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். இந்த நிபந்தனைக்குட்பட்டு வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருந்தால் உடனே புறப்பட்டு வரவும். டெல்லி பாதுஷா ஷா ஆலம். அமைச்சரே, நல்லதொரு வாய்ப்பு கிடைத்துவிட்டது. யூசப், கத்தியின்றி ரத்தமின்றி களம் காண தேவையின்றி சுரப் சிங்கின் சக்தி ஒன்றை கொண்டே செஞ்சு மக்கள் சிந்தை மகளும் நாடு வரப்போகிறது. இப்போதே புறப்படுகிறேன். அரசே, குதிரையை அடக்க தவறினால்? தெரியும் சிறை தண்டனை. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. செஞ்சு மக்களை அடிமைகளாக வாழ வைத்து நானும் டில்லிக்கு அடிமையாக இருப்பதை விட சிறையிலே அடைபட்டு கிடப்பதை மேல். ஆனால் அந்த இன்னல் எனக்கு வராது. கரும்பு நிகர் மக்கள் வாழ்வில் அரும்பும் புதுமணம், அதை கொண்டு வரத்தான் போகிறேன். மகிழ்ச்சி. ஆனால் தடை சொல்லாதே. இந்த விவரம் நமக்குள்ளே இருக்கட்டும். தேசிங்கும் ராம்பாயும் நான் போட்டியில் கலந்து கொள்வதை சம்மதிக்க மாட்டார்கள். அரசே, இது என் கட்டளை. கேட்டால் டெல்லி பாதுஷாவை பேட்டி காண போயிருப்பதாக சொல்லிவிடுங்கள். வெற்றியோடு திரும்புகிறேன். அதுவரையில் இந்த அரசாங்கத்தை கவனிக்கும் பொறுப்பு உங்களுடையது. வருகிறேன்.
பறந்து வரும் புறாவே, பிறருக்கு தீங்கு செய்ய தெரியாத குலத்தில் பிறந்த உனக்கு இந்த பரிதாபமா? உன்னை துடிக்க வைத்த அந்த பாவியார், இந்த இரக்கமற்ற கொடுமை எங்கள் மனித குலம்தான் செய்திருக்கும். ஆயேஷா, அந்த பறவை என்னுடையது. தங்களுடையதா? ஓ, நீங்கள் இதை படைத்தவரா இல்லை சிறகை ஒடித்தவரா? இது உங்களுக்கு யார் கொடுத்த சீதனம்? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகவில்லையே. உன் குலமுறையை கேட்கவில்லை. நீர் ஒரு கொடுமையான ஆள். வார்த்தையை வளர்க்க வேண்டாம். என் புறாவை கொடுத்துவிடு. ஏன், ரத்தத்தை சிந்தியது போதாமல் உயிரையும் குடிக்க வேண்டுமா? நடக்காது, நீர் போகலாம். என் புறாவை வாங்காமல் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். நான் யார் தெரியுமா? ஓ, தெரியுது தெரியுது. பெண்கள் தனியாக இருக்கும் இடத்தில் பிரகாரம் சுற்றி வரும் ஆள் என்று நன்றாக புரியுது. மரியாதையாக போக மாட்டா? போவதில் மரியாதையாக போவது எப்படி என்பதை கொஞ்சம் விளக்கி கூற வேண்டுகிறேன். உதை வாங்காமல் போவதைத்தான் மரியாதையாக போவது என்பார்கள் புத்தியுள்ளவர்கள். ஓஹோ, அப்போ நீங்க மட்டும்தானே உதைப்பீர்கள்? சரி, அதுவும் நடக்கட்டும். சரி சரி, இப்ப புரியுது உங்க மனசுல என்ன இருக்குன்னு. அடியே அண்ணா, லைலா வாங்கடி. இந்த ஐயா மனசுல நல்லா அழுக்கு படிஞ்சிருக்கு. இந்த இடத்தை விட்டு போக மாட்டாரு. அந்த அழுக்க நல்லா அடிச்சு புடைச்சு தொடச்சு அப்புறப்படுத்துங்க, போயிடுவாரு. சீக்கிரம் ஐயா. வைத்தினியா, வைத்தினியா. என்னம்மா உடம்பு? எனக்கு ஒண்ணும் இல்ல. இந்த புறாவை கொஞ்சம் பாருங்க. அவன் ஒரு பெரிய துஷ்டனுங்க. இல்லன்னா சாதுவான இந்த பறவை எப்படி அடிச்சிருப்பானா? கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம. ஏ மோமர், அந்த மட்டிப்பால் தைல எடுத்துவா. வாயில்லா ஜீவன், கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நீ ரொம்ப இறக்கம் உள்ள பொண்ணம்மா. டேய், இத அடிச்சானே அவனை உனக்கு தெரியுமா? பெரிய வீரன் மாதிரி என்ன வேற மறந்தனா? இது அடிச்சதுனால இது அவனுக்கு சொந்தமா? கன்னத்துல ஒண்ணு பலார்த்து கொடுத்து உன் கண்ணை எனக்கு சொந்தம்னு சொல்லிருக்கூடாது? அதட்டித்தானே பேசுன, அப்படியே அசந்து நின்னுட்டான். இல்லன்னா சுடசு. சுடசு என்னடா ஊரா விட்டு பிள்ளை எப்படி பாக்குற? இல்லப்பா, இது வந்து என்ன மன்னிச்சிருங்கப்பா. இந்த புறாவ அடிச்சது நான் தான். புறாவதான் அடிக்கிறதா? இனிமே இந்த மாதிரி ஜீவபதம் செய்யவே மாட்டான். கறிக்கு குருவி வாங்குறீங்களா? ஏமா ஒண்ணுதான் கொண்டாந்தியா? ஒண்ணு இல்ல, குருவி ஒண்ணு, கொண்டாந்தவ ஒண்ணு, கூட வந்தவ நாலு. இவர் எப்பவும் புரியாமதான் பேசுவாரு. அடிபட்ட பறவைக்கு மருந்து போட கொண்டாந்துருக்கா, நீ கறிக்கு குருவி கேட்கற. அவன் அம்மா தானே நீ? ஐயா நான் வரட்டுமா? சரி. என்னப்பா அது, குதிரைக்கு புல்லு தரது புது புதுசா இருக்கு. என்ன என்னையா பண்ண சொல்ற? பின்னால போனா உதைக்குது, முன்னால வந்தா புல்ல விட்டுட்டு தலையை கிள்ளி கடிக்க பாக்குது. நான் என்ன ஆதிசேஷனா ஆயிரம் தலையா வச்சிருக்கிறேன், இருக்கிறது ஒரே தலை. என் தலைய காப்பாத்திக்கிறதுக்காக தான் இப்படி கோணிய முடிட்டு கொண்டு போய் புல்ல கொடுத்தேன். ஏப்பா, குதிரைக்கு பயந்துக்கிட்டு முகத்த முடிக்கிட்டேன். இதான் என்ன பாரு காதரமையா. ஐயோ வேணாம் வேணாம், நான் குதிரை மூஞ்சிய பார்த்தாலும் பாப்பேனே தவிர இந்த காதரமியா முகத்தை நான் பார்த்தேன். இந்த மூணஞ்சு நாள்ல என்னுடைய முகமும் மியா மியா ஆயிடும். பரவாயில்லப்பா. ஆண்டியா, இந்த குதிரை யாருக்குமே அடங்காதா? அது எப்படி அடங்கும்? எனக்கு அடங்கினால மத்தவங்களுக்கு அடங்கறதுக்கு நான் தான் புல்லு வைக்கிறேன், கொள்ளு வைக்கிறேன். நன்றி, இந்த காலத்துல யாருக்குமே நன்றி கிடையாது. உதாரணத்துக்கு ஒன்னு எடுத்துக்க, உனக்கு தான் சமையட கொள்ளு வைக்கிறேன், உனக்கு நன்றி இருக்குதா? ஏன்பா அப்படி சலிச்சுக்கிற? பின்ன என்னவா, என்னுடைய அழகுக்கும் என்னுடைய அறிவுக்கும் நான் ஒரு சேனாதிபதி உத்தியோகம் பார்க்கலாம், இல்ல ஒரு மந்திரி உத்தியோகம் பார்க்கலாம். இல்லையா, இங்க குதிரையை பாத்துக்கிட்டு இருக்கிறேன். நல்ல உத்தியோகம்ப்பா, நல்ல உத்தியோகம். அது உனக்கு எத்தனை குதிரை ஓ மூஞ்சில எட்டி உதைச்சுதான் ஈய சொம்பு மாதிரி நசிங்கி போயிருக்கு. என் அழகுக்கு நான் ராஜாவா இருக்கணும்.
சரி அப்படிதான் இருக்கட்டும். ஒரு குதிரை கொடுத்துருக்காங்கல்ல அது மேல ஏறி உட்கார்ந்தோம், ஒரு தட்டு தட்டணும், நேரா காதலையே போய் பார்த்தோம், இல்ல போர்க்களத்துல போய் சண்டை போட்டோம், அதுல நமக்கு ஏதாவது ஒரு பேர் வந்துருக்குதா? ஏப்பா இன்னைக்கு ஒரு ராஜா வந்தாரு, அவர் இந்த குதிரை அடக்கலையா? அடக்குனாரு. இது பண்ணுன இடக்கலதான் அவரு கீழே விழுந்து ஒரு வீடு கட்டுற மண்ணை வாயில கவிட்டு போயிருக்கிறாரு. இன்னும் எத்தனை ராஜா வந்து கோட்டை கட்டுற அளவுக்கு மண்ணை கவிட்டு போய் கடைசியில இந்த இடம் பள்ளமா போக போதோ தெரியல. நாளைக்கு செஞ்சில இருந்து ஒரு ராஜா வரப்படாது. செஞ்சியிலிருந்து அவரு செஞ்சியில இருந்து வந்தாலும் சரி, நேரா இஞ்சியில இருந்து வந்தாலும் சரி, நம்ம குதிரை கிட்ட அவரு கஞ்சி குடிக்கணும். அதனால் நிபந்தனைப்படி டெல்லி பாதுஷா அவரை சிறையில் அடைத்திருக்கிறார். டெல்லி சிறையில என் தந்தை? அதிர்ச்சி வேண்டாம், உன் தாய்க்கு ஆறுதல் சொல்லவும். மாமன் பீம்சிங், பாபக்கா நான் உடனே புறப்படுகிறேன். முறையற்ற பாதுஷாவின் குதிரை அடக்கி சிறைப்பட்ட என் தந்தையை மீட்டு வருகிறேன். நீங்கள் மட்டும் தனியாக வா இளவரசே. இதுவரையில் தாங்கள் என்னை விட்டு பிரிந்ததில்லை, நானும் உங்களை விட்டு பிரிந்ததில்லை. டெல்லியில் துணை உண்டா தங்களுக்கு? அதை பற்றி கவலைப்படாதே, வெற்றியோடு திரும்புகிறேன். நான் வரும் வரையில் என் அன்னைக்கு ஆறுதல் கூற வேண்டியது உனது பொறுப்பு. ஜோசப், அம்மா அம்மா, என்ன இந்த அநியாயத்தை பார்த்தீர்களா? என் தந்தையை கைது செய்து விட்டார்களாம். ஐயோ, இந்த ஆபத்துக்காகவா அவரை டெல்லிக்கு போனார்? பயப்படாதீர்கள் அம்மா, பஞ்சத்தால் என் தந்தையை கைது செய்த நஞ்சனும் குடியவர்களுக்கு நல்ல பாடம் கற்பிக்கிறேன். என்ன பாதுஷாவின் பகையா? மலையை தலையால் மோதி தகர்க்க முடியாத மகனே. சிற்றுளியால் பெருமறையும் தூள் தூளாகும் அம்மா. பாதுஷா என்ற பெரிய பெயர் வைத்துக் கொண்டு இந்த சிறுமையை செய்த அநியாயக்காரர்களை மன்னிக்கவே முடியாது. கவலைப்படாதீர், இப்போதை சென்று என் தந்தையை மீட்டு வருகிறேன். அவசரப்படாது, ஆத்திரப்பட்டு ஆபத்தில் சிக்கிக் கொள்ளாது. உன்னை மட்டும் அந்த பாவிகள் சும்மா வருவார்களா? அம்மா, அடிமரமே சாய்ந்த பிறகு கிளைமுறிந்தார் என்ன, இலை உதிர்ந்தார் என்ன? இளவரசே, ஒரு வார்த்தை. தங்களுக்கு தெரியாத விஷயம் அல்ல, முல்லை முள் கொண்டுதான் எடுக்க வேண்டும். விளக்கமாக சொல்லுங்கள். முதலில் உங்கள் மாமா பீம்சிங்கை போய் பாருங்கள். ஆம் தேசிங், உன் மாமா சொல்லுகிற வீடு நடந்து கொள். அப்படி ஆகட்டும் அம்மா. பிள்ளை முழுகுண்டேசிங், தந்தை மகற்காட்டும் நன்றி அபயத்து முந்தியிருப்ப செயல் என்ற குரல் வழியே உன்னை உன் தந்தை வளர்த்தார். மகன் தந்தை காட்டும் உதவி, இவன் தந்தை என்னோத்தான் கொல்லனும் சொல் என்ற குரலை நானும் உறுதிப்படுத்துவேன். மாமா, உடனே போட்டிக்கு ஏற்பாடு செய்யுங்கள். பாதுஷாவின் குதிரை அடக்கி சிறையில் இருக்கும் என் தந்தையை மீட்டு இன்றே நான் செஞ்சு புறப்படுகிறேன். Thank you.
அவனுக்கு நீ உழைத்தால் உன்னருகே அவன் இருப்பான். உண்மையிலும் அன்பினிலும் ஒன்றாய் கலந்திருப்பான். பசித்தவர்க்கு சோறிடுவோர் பக்கத்தில் அவன் இருப்பான். கருணையுள்ள நெஞ்சினிலே தினமும் குடியிருப்பான். ஆதி கடவுள் ஒன்றேதான், அதை காண முடியாது. ஆண் பெண் சாதி இரண்டு தான், இதில் பேதம் கிடையாது. உயர்வு தாழ்வு என்பதெல்லாம் உள்ளத்தால் வரும் மாற்றம்தான். ஆதி கடவுள் ஒன்றேதான். உள்ளவனை ஒளிவிளக்காய் நிற்பவனை ஊரெங்கும் தேடினாலும் ஒரு நாளும் காண்பதில்லை. கண்டவரும் சொன்னதில்லை, சொன்னவரும் கண்டதில்லை. காற்றைப் போல் பூமியிலே கலந்திருப்பான் ஆண்டவனே. ஆதி கடவுள் ஒன்றேதான், அதை காண முடியாது. ஆண்பன் ஜாதி இரண்டு தான், இதில் பேதம் கிடையாது. உயர்வு தாழ்வு என்பதெல்லாம் உள்ளத்தால் வரும் மாற்றம்தான். ஆதி கடவுள் ஒன்றேதான். பொருளும் உண்டு. மனிதராய் பிறந்தவர்கள் மதத்தால் பிரிந்து விட்டார். மதத்தால் பிரிந்தவர்கள் அன்பினால் ஒன்றுபட்டு ஒன்றே குலமாக ஒற்றுமையாய் வாழ்ந்திருப்போம். ஆதி கடவுள் ஒன்றேதான், அதை காண முடியாது. ஆண்பன் ஜாதி இரண்டு தான், இதில் பேதம் கிடையாது. உயர்வு தாழ்வு என்பதெல்லாம் உள்ளத்தால் வரும் மாற்றம்தான். ஆதி கடவுள் ஒன்றேதான். அரே நிறுத்து, மதத்தை பத்தி பேசாத. ஆமா, இப்ப நான் என்ன சொன்னேன்? எதை சொன்னாலும் சொல்லு, மதத்தை பத்தி சொல்லாத. ஆமா, நான் உள்ளதைத்தானே சொன்னேன், இதுல என்ன தப்பு? என்ன உள்ளதை சொன்னேன்? எங்க உங்க அப்பன் பேரை உள்ளபடியே சொல்லு. அப்பன் பேர் தெரியாது, ஆத்திரப்படாதே தாவு. உன் தந்தையை பிரிந்து தவிக்கும் நான் உன்னையும் இழந்து ஓலமிடும் நிலையில் என்னை கொண்டு வந்து நிறுத்திவிடாதே. படாத பாடெல்லாம் பட்டு பட்டு தேறிக் கொண்டிருக்கும் உன் தாயை பாதி வழியில் நிறுத்தி பிரிந்து விடாதே தாவுத். அம்மா, கண்ணீரை காட்டி என்னை சமாதானப்படுத்தாதீர்கள். உண்மை சொல்லுங்கள், யார் என் தந்தை? என் தந்தை யார்? மகனே, உன் வேதனை எனக்கு தெரியும். உனக்கு இருக்கும் அவமானமும் ஆத்திரமும் எனக்கு இல்லையா? காலம் வரும் வரை பொறுமையை இழந்து விடாதே தாவுத். ஊர் பழிக்கிறது, கூட இருப்பவர்கள் குத்தி காட்டுகிறார்கள், கொதிக்கும் என் ரத்தம் அவர்களை கொலை செய்ய தூண்டுகிறது. அம்மா, நீங்கள் என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, இனி என்னை கேவலமாக பேசுகிறவர்களை நான் கொல்லவும் தயார். ஐயோ வேண்டாம் தாவுத், வேண்டாம். இந்த ஊர் தானே உன்னை பழிக்கிறது? உலகத்தில் இது ஒன்றுதானா? ஏழை எளியவர்களை வாழ வைக்கும் செஞ்சு இருக்கிறது. அங்கே போகலாம். அங்கே எப்படியாவது உன்னை ஒரு பதவியில் அமர்த்தி சமயம் வரும்போது உன் தந்தையை காணவும் வழி செய்கிறேன். அம்மா தாவுத். அம்மா, உண்மையாகவா?
அம்மா என்னை மன்னித்து விடுங்க அம்மா, என்னை மன்னித்து விடுங்க. நான் ஆத்திரத்தில் பேசிவிட்டேன் அம்மா. அம்மா இப்போதே புறப்படுவோம்மா. பெரும் பேர் பெற்றவன் நீ. உன் மகன் அஸ்வசாஸ்திரத்தில் உண்மையும் மிஞ்சிவிட்டான். ஒரு தந்தைக்கு இதைவிட பெருமை வேற என்ன வேண்டும்? இன்று முதல் செஞ்சிக்கு தனி நாட்டு அந்தஸ்து அளித்து விட்டேன். நான் தரும் சுதந்திரப்பட்டே உன்னிடம் இருக்கும் வரை யாரும் உன்னை அதிகாரம் செய்ய முடியாது. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை மன்னவா. நான் செஞ்சி மக்கள் சார்பில் நல்லெண்ணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொன்னான நேரத்தில் ஓர் நற்செய்தி சொல்ல ஆசைப்படுகிறேன். என் மகள் ராணிபாய் தேசிங்கிற்கு மனமுடித்துக் கொடுக்க நானும் சிரோப் சிங்கும் முடிவு செய்திருக்கிறோம். தாங்கள் திருமணத்திற்கு தலைமைதாங்கி சிறப்புடன் நடத்தி கொடுக்க வேண்டும். அல்லாவின் கிருபையால் எல்லாம் நன்மையாகவே முடியட்டும். ஏற்பாடுகள் நடக்கட்டும். பரவாயில்ல இருக்கட்டையா, இவ்வளவு நாள் கொள்ளு தின்னத்துக்கு ஒரு ஆளை சுமக்கிறதுக்காவது அது வலு வச்சிருக்குது. நீ தின்னத்துக்கு இதையாவது சுமக்க வேணாமா? பாண்டியா, செஞ்சு மகாராஜா குதிரையை எவ்வளவு சாமர்த்தியமா அடக்கிட்டார் பத்தியா? வாய மூடியா, அவர் பெரிய சாமர்த்தியமா அடக்கிட்டார். அவரு வெளியில சொன்னா வெக்க கேடு. நம்ம குதிரை அந்த பக்கம் பார்த்தபடி கொட்டாய விட்டு எடுக்கமோ முதுகு மேல ஏறி உட்காந்துட்டா நான் தான் ஜெயிச்சேன் நான் தான் ஜெயிச்சேன்னு ஜெயிச்சு விட்டார. இது பாரியா, நான் எப்பவே அடக்கி இருப்பேன் தெரியுமா? ஏன் அடக்கறதானே நீ? பேரு போயிடுமேன்னு. யாருக்கு? செஞ்சி மகாராஜாவுக்கு. நான் அடக்கியிருந்தா அந்த ஆள் இப்படி எல்லாம் பேரு வாங்க முடியுமா? இப்படித்தான் ஐயா, ஒவ்வொருத்தருக்கும் நான் தியாகம் பண்ணிட்டு இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கிறேன். பாண்டியா, உன்னை பார்த்தா ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. எங்க போறே, என்ன வேலை செய்ய போறே, எனக்கு ஒண்ணுமே புரியல. பாய மூடியா, நம்ம டெல்லி பாதுஷா இருக்கிறாரு, இந்த குதிரைய செஞ்சி மகாராஜா கொடுத்து விட்டார். அவரு ஊருக்கு புறப்பட போறார். பின்னால குதிரை போகுது, அதுக்கு பின்னால இவரு போறார், அதுக்கு பின்னால வேணா நீ வா. ஏய்யா, அங்க போய் இந்த வேலை வேணா? இந்த வேலையா ஐயா நான் பாக்குறேன்? நான் இத போடு கீழே, இதையும் தின்னு தொலைச்சு விடாது. நான் ஏங்க அங்க போய் இந்த வேலையை நான் பாக்குறேன்? செஞ்சி மகாராஜாவுக்கு நான் வலது கை. பாண்டியா, என்னவாப்பா நீ குடுத்து வச்சுக்கணும், அனுபவிக்க போற. நீயா? நீயா அனுபவிக்கலாமே, இத இடம் இருக்குதே. குதிரை இந்த இடத்த விட்டு போறேன்னு இடம் காலி தானே. நீ உட்காந்துக்க, இதே புல் அதே குள் ரெண்டு உண்டு. குளியல் மட்டும் நீ போய் குளிச்சுட்டு வாத்துணரே. என் குலத்துக்கு ஒரே மகள், தாய்க்கு தாயாய் நானே வளர்த்த செல்வம். என் கண்மணியை உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன். இனி அவளுக்கு எல்லாம் நீங்கள் தான். பெற்ற மனம் பேதலிக்கத்தான் செய்யும், கவலைப்படாதீர்கள். பிறந்த இடத்திற்கும் புகுந்த இடத்திற்கும் பெருமை தேடி தருவாள் என் மருமகள். என் செல்வமே, முத்து கடலிலே பிறந்தாலும் அதன் மோகனம் அணிபவருக்கு தானம்மா. கலங்காதே அம்மா, உன் அத்தானே உனக்கு துணை, அவர் அன்பே உன் வாழ். நாங்கள் வருகிறோம் மாமா. புளியங்கொம்பா முருங்கொம்பான்னு பாரு. யாரையா நீ? அரையா? நான் முழுசா வந்து நிக்கிறேன். என்ன அரையாங்கிற? என்ன ரொம்ப குடும்பக்காரனா இருப்பா போல இருக்க. ஏயா, நீ என்ன அசலூரா? ஆமா, நான் அசலூருங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? தெரியல. உன் குதிரை முடியும் கொண்டையில சுத்தி இருக்கிற பூவும் கால கட்ட சிலைங்கிறது கட்டிட்டு சுத்துறிய, அதுல இருந்து தெரியும். பேசாதடி, அரை பைத்தியமா இருக்க போகுது. இது என்ன பைத்தியத்துல அரை பைத்தியம் முழு பைத்தியம் வேறியா? கேளு, ஆணை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அதே போல நான் வெளியூர் தான், என் பேரு பாண்டியன் தான். பாண்டியன் வருவாரு பின்ன, சலங்க சத்தம் வரும் முன்னே. தெரிஞ்சுதாடி பெண்ணே, அடியங்கண்ணே. என்ன சொன்னேன்? என்ன பொண்ணு?
பாரு சலங்க சத்தம் தந்தான தாளம் போட்டு வந்தான் பாரு சலங்க சத்தம் வேடிக்கையா ஊரை சுத்தி விவரம் எல்லாம் புரிஞ்சிக்கவே வந்தான் பாரு சலங்க சத்தம் தந்தான தாளம் போட்டு வந்தான் பாரு சலங்க சத்தம் முறுக்கு பண்ணுற பெண்ணே உனக்கு கிறுக்கு ஏடி பிடிக்குது முறைச்சி கண்கள் ஏந்தி பெரிச்சு போய் துடிக்குது உனக்கு நல்ல விருந்து வச்சு சரியா கவனிக்க சொல்றேன். ஆமா வீட்டுக்கு வர வரணுமா? நல்லா இருக்கு. நான் இங்க பட்டப்பாடு போதும், வீட்டுக்கு வேணாம். அம்மா அம்மா நான் பட்ட பாட்டிலே உடம்பு பட்ட பாட்டிலே நாடாதம்மா உங்க கூட்டிலே மனசு நாடாதம்மா உங்க கூட்டிலே நான் பட்ட பாட்டிலேயே உடம்பு பட்ட பாட்டிலே நாடாதம்மா உங்க கூட்டிலே மனசு நாடாதம்மா உங்க கூட்டிலே அட கொஞ்சம் கைய குடியானா நல்லாருக்கு எது வம்பாருக்கு உங்க பொல்லாத ஜாடையெல்லாம் யாருக்கு? அம்மம்மா நாம் பட்ட பாட்டிலே உங்க மாமா பட்ட பாட்டிலே உங்க அத்தாம் பட்ட பாட்டிலே உங்க தாத்தா பட்ட பாட்டிலே நாடாதம்மா உங்க கூட்டிலே மனசு நாடாதம்மா உங்க கூட்டிலே. ஐயா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எழுத்து விடையா. போடுறே குறுக்கலையும்
பாருங்க அம்மம்மா நாம் பட்ட பாட்டில் உங்க மாமா பட்ட பாட்டில் உங்க அத்தாம் பட்ட பாட்டில் உங்க தாத்தா பட்ட பாட்டிலே நாடாதம்மா உங்க கூட்டிலே மனசு நாடாதம்மா உங்க கூட்டிலே போறியா நாட்டியம் ஆடி இடி காலகையை உடச்சுக்காத நீ எங்க வீட்டுக்கு வர போறியா இல்லையா இது என்னடா அநியாயமா இருக்கு அது என்ன உங்க வீட்டுக்கு கூப்பிடுறேன் நானும் டெல்லியில இருந்து வந்திருக்கிறேன் வைத்தியருக்கு துணையா இருக்கிறதுக்காக மகபத் கான் என்ன வர சொல்லி இருக்காரு என்ன மகபத் கான் ஆமா அவர் எங்க அண்ணன் தான் போச்சுடா போட உங்க அண்ணனா ஆமா நான் வைத்தியருக்கு வளர்ப்பு பொண்ணு அதோ எங்க வீடு வா பால நான் செய்த பாக்கியமே பாக்கியம் பங்கஜம் பாலா எல்லாரும் வாங்கடி 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 மரத்தை போடுவேன் இல்ல தலையை காட்டு கல்ல சும்மா நூறு ஏன் கிள்ள நூறு தடவை எங்க கிள்ள ஒரு தடவை கிள்ளத்துக்கு எந்த கத்து கத்துது அந்த குழந்தைய ஏன் கிள்ள ஓஹோ அதா அஞ்சு மூணு என்னன்னா எட்டு இங்குது அதுக்குதான் கிள்ள இப்ப எப்படி இருக்கு கிள்ளுனது வலிச்சுது ஆனா அதை தொட்ட பாரு இன்னொரு தடவை தொடட்டுமா இப்ப சொல்லு அஞ்சு மூணு எத்தனை ஐயோ உனக்கும் தெரியாதா சொல்றேன் கேளு பைத்தியக்காரி அஞ்சு இருக்கா இருக்கு அஞ்சு அஞ்சு இங்க இருக்கட்டும் ஆறு ஏழு சொல்லு ஏழு எட்டு ஆஹா என் செங் கமலமே இப்படி செய்த அப்பா கிட்ட போய் சொல்லு வேண்டாம் வேண்டாம் சமாதானமா போகும் சமாதானமா சரி இது வேணாம் அஞ்சு மூணு எட்டு தான் உனக்காக விட்டேன் இப்போ செஞ்சி கோட்டை இதுக்கு எடுத்து கூட்டு இப்பதான் சரியா சொல்லிச்சது சரியா சொல்லிடுச்ச செஞ்சி கோட்டை ஐயோ ஆமா செஞ்சி கோட்டைக்கு நீ எடுத்து கூட்டது கொஞ்சம் கூட ஒட்டுலையே ஒட்டு அண்ணே ஒட்டும் ஐயோ எப்ப ஒட்டுறது அநேகமா இப்ப ஒட்டி இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்பா எதிரியா பாடம் சொல்லி கொடுத்தானா அவர் எங்கப்பா நம்ம கூட்டு நாற்காலி வச்சுக்கிட்டு பத்துக்கு தந்திரம் பண்றாரு நாற்காலியவா இல்ல இல்ல இல்லடா ஒண்ணு இல்ல அது ஒட்டி ஒட்டியா இப்படி ஒட்டி ஒட்டி தான் வீட்டுல உள்ள சாமான் எல்லாம் தூக்கிட்டு போறியாக்கோ ஒண்ணு செய்யடா இந்தா இங்க இருந்து கொண்டு போன பாரு சாமா அதுகளை பழைய அப்படி ஒட்டி இங்க கொண்டாந்து போடும் என்ன பாரு கலாட்டா மம்மது தங்கச்சி செய்த அருமை பொதுமக்களே ஒரு ஆனந்த செய்தி செஞ்சி வளநாடு இனி சுதந்திர திருநாடு பாதுசா கொடுத்த பட்டயம் பரம்பரை பரம்பரையாக விடுவித்து விட்டது செஞ்சியை இனி பஞ்சம் தொலையும் பசி மறையும் ஏழ்மை நீங்கும் என்றும் அங்கா ஒளிவிளக்காக திகழும் இச்செஞ்சி நாடு விடுதலைக்கு டில்லி சம்மதிக்காது என்று சொன்னார்களே பித்தர்கள் அவர்களை தலைகுனியும்படி செய்துவிட்டது டில்லி பாதுஷா கொடுத்த பட்டயம் பட்டயம் நம் கையில் இருக்கும் வரையில் எவரும் கப்பத்தை பற்றி பேசவே முடியாது கூடாது இனி டில்லி பாதுஷாவுக்கு கூட நம்மிடம் உறவுதான் உண்டு உரிமை இல்லை திருந்தியதோர் நெறியமைப்போம் செஞ்சு மண்டலத்தை செல்வச் சிறப்பில் தலைக்க வைப்போம் இளவரசரது வீரம் நாட்டுக்கு விடுதலையை தந்தது அதை பேணி காப்பதும் பெருமைப்படுத்துவதும் வானலாப புகழ்வர செய்வதும் மன்னனிடமில்லை உங்களிடம் இருக்கிறது மன்னர் வாழ்க உடை வாழ்க பக்கம் வாழ்க உடை வாழ்க செஞ்சு வாழ்க என் தாய் எனக்கு அன்புடன் அளித்தது இந்த மோதிரம் இதை உங்களுக்கு காணிக்கையாக தருகிறேன் தங்கள் தகுதிக்கு இது சிறிது என் தரத்திற்கு இது பெரிது ஏன் அதிர்ச்சி இந்த மோதிரத்தை இதற்கு முன் எங்காவது பார்த்திருக்கிறீர்களா கேச்சர் மன்னர் உம்மை திருடன் என்று நினைக்கவில்லை நன்றி என் அன்னைக்கும் திருட தெரியாது அது இருக்கட்டும் உமக்கு மன்னரிடம் ஏதாவது தேவையா ஆம்
இந்த சிம்மாசனம். சிம்மாசனம். ஆம், தங்கள் சிங்காதனம் தலைத்தோங்க. தளபதி பதவியோ அதற்கு குறைந்த தகுதியுள்ள ஒரு வேலையோ. என்ன இது? அரசாங்கத்தில் வேலையா? நீர் யார்? என் பெயர் தாவத்கான். செஞ்சி என் தாயகம். உமது பெற்றோர் தாயுண்டு தந்தை? அதற்கட்டும், நாளைக்கு வந்து என்னை பார். நன்றி மன்னா, நன்றி. என்னது? ஒன்றுமில்லை. சபை கலையலாம். கதைகளை நினைவுபடுத்துகிறது. 20 வருடங்களுக்கு பிறகு என் இதயத்தில் புதிய தொல்லைகளை தூண்டிவிடுகிறது. யார் அந்த இளைஞன்? யார்? அதுதான் எனக்கும் யோஜனை. நீ சீக்கிரமே சென்று முழு விவரமும் தெரிந்து வருகிறேன். அருள்மணி போயிருந்தியா? அரசர பார்த்தியா? ஏதாவது வேலை கிடைத்ததா? என்ன சொன்னாரப்பா? மோதிரத்தை கண்டதும் அவர் முகம் கருத்து விட்டது. ஏதோ ஒரு திகைப்பு. நீ யார்? உன் தகப்பன் யார் என்றெல்லாம் கேட்டார். அம்மா, இப்போதாவது சொல்லுங்கள், என் பிறப்பில் உள்ள மர்மம் என்ன தாயே? நான் யார்? என் தகப்பன் யார்? சொல்லுங்கள் அம்மா. பொறு மகனே, பொறு. பெண்கள் ரகசியத்தை காப்பாற்ற சக்தியற்றவர்கள் என்று பொது வார்த்தைக்கு என்னையும் ஆளாக்காது. விரைவில் உன் தந்தை உன்னை மகனே என்று அழைக்கும் நாள் வரத்தான் போகிறது. என்னை நம்பு தாவது, என்னை நம்பு. நம்புகிறேன் அம்மா. தந்தை யார் என்றறியாத தனையனாக வைக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். நம்புகிறேன் அம்மா. மகாராஜா! என்ன யூசுப் கான்? அவர்களே தான் தாயும் மகனுமா நமது எண்ணிப்புற சாவடியில் தங்கியிருக்கிறார்கள். தாயும் மகனும்? ஆம். சரி, நீ போகலாம். வண்டை நினைவிருக்கிறதா? என்றோ என் வாழ்க்கையில் தோன்றி மறைந்த மின்னல். இங்கு எதற்காக வந்தாய் நீ? நான் களங்கமில்லாதவள் என்பதை நிரூபிக்க வந்தேன். நான் சந்தேகப்படவில்லையே. உங்கள் மகன் சந்தேகப்படுகிறான். ஓ, அவன் பேரை சொல்லி நீ உரிமை கொண்டாட வந்தாயா? இல்லை, தவறாக நினைக்காதீர்கள். இல்லை என்றால் காதல் மோதிரத்தை காணிக்கையாக அனுப்பியது ஏன்? எத்தனையோ வருடங்களாக செய்த தியாகத்தை நான் இழப்பதற்காக வரவில்லை. உன் கள்ளக்காதல் யார்? உன் மகனுக்கு தந்தை எங்கே என்று ஊர் கேட்டது. உலகம் பார்த்து வெறுத்தது. அப்போதெல்லாம் கூட நான் தலை குனியவில்லை. ஆனால் உங்கள் மகன் தந்தை யார் என்று கேட்கிறான். நான் மறைக்க மறைக்க தன் பிறப்பை பற்றி சந்தேகப்படுகிறான். தாயின் மானத்தை மகனே சந்தேகப்படும் மனவேதனையை நினைத்து பாருங்கள். நான் பழுதில்லாதவன், கற்புடையவள் என்ற கண்ணியத்தை காப்பாற்றுங்கள் பிரபு. மகன் பெரியவனாக வளர்ந்து விட்டான் என்ற தைரியத்தில் என்னை வஞ்சம் தீர்க்க நினைக்காதே. போய்விடு. அன்று நீங்கள் இந்த ஊரை விட்டே போக சொன்னீர்கள். இன்று நான் இந்த உலகத்தை விட்டே போக சம்மதிக்கிறேன். உங்கள் அரசிலோ அந்தஸ்திலோ அவனுக்கு பங்கு கொடுக்க வேண்டாம். அவனுக்கு நீங்கள் தந்தை என்பதை மட்டும் ஒப்புக்கொள்ளுங்கள் பிரபு. ஷான், இதுவரை நீ செய்த தியாகம் தியாகமாகவே இருக்கிறது. முடிந்த கிளைக்கு ஒட்டு போட நினைக்காதே. என்னை காட்டி கொடுத்து விடாதே. அன்பே தொடாதே. ரோஹி, கண்ணை குருடாக்கி விட்டு கையிலே கோல் கொடுப்பதா? என் அன்பு தெய்வத்தை தொடும் தூய்மை உன் கரங்களை சேரும். இத்தனை வருடங்களாக நீ அழவைத்த கண்கள் அன்பே என்று ஒரு சொல்லு காறிவிடுமா? அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். அம்மா, உங்கள் தூய்மை சந்தேகத்தை இந்த பேயனை மன்னித்து விடுங்கள். அம்மா, அம்மா, இந்த செஞ்சிக்கு மன்னன் நீதானா?
நெஞ்சில் உரமற்று நேர்மை திறமற்று என் தாயின் வாழ்வை நஞ்ச கிளந்தாய். இந்த வஞ்சனைக்கு பெயர் நான் காதலா? மகனே, இளமையின் வேகத்தில் உன் உள்ளம் கொதிக்கிறது. இந்துவாக ஒரு மகன், இஸ்லாமிய வீரனாக மற்றொரு மகன் என்றால் நாடு ஒப்புக்கொள்ளுமா? சொல், நான் அமைத்த அரசை நானே அடிப்பறேன். சிக்கலான சூழ்நிலையை என்னால் தவிர்க்க முடியவில்லை. என் நிலையிலே நீ இருந்திருந்தால் கண்ணிலே நீரோடு கையிலே பிள்ளையோடு ஒரு அவலை அனாதையாக விட்டிருக்கவே மாட்டேன். வையகமே திரண்டு வந்து அவர்கள் வாழை மறுத்தார் எதிர்த்து பொடிப்படி ஆக்கியிருப்பேன். முடியவனே, கொள்கையற்று நீயும் ஒரு கோமகனா? சிரோப் சிங், என்னை போல் இனந்தறியாமல் குலந்தறியாமல் இன்னும் எத்தனை மகன்களை ஊரிலே நடமாட விட்டிருக்கிறாய்? உன் தந்தை என்பதை மறந்து பேசாதே. தந்தை யார்? யாருக்கு தந்தை? கன்னி பருவத்திலே ஒரு பெண்ணை தாயாக்கி கைவிட்ட இந்த காரகனுக்கு பெயரா தந்தை? தான் பெற்ற மகனுக்கு தந்தை என்று சொல்ல தைரியமற்ற இந்த கோழைக்கு பெயரா தந்தை? அரசியல் என்று திரை போட்டு உங்களுக்கு அநீதி விளைவித்த இந்த அநியாயக்காரனுக்கு பெயரா தந்தை? நீ எவ்வளவு வேண்டுமானாலும் பேசலாம். இத்தனை காலமாக என் மனதிலே புடுங்கிக் கொண்டிருந்த வேதனை என்று உன் ரூபத்தில் புயலாக வந்து பேசுகிறது. எப்படி உங்கள் மனப்பு நாறினால் சரி? ஆத்திரம் தீர பேசு. ஆத்திரம் எப்படி தீரும்? அணகடந்த வெள்ளத்திற்கு தடை போட முடியுமா? உன் துரோகத்தால் சாகாமல் செத்துக் கொண்டிருக்குமே தாயைப்பார். அப்பா என்று அழைக்க தந்தை இருந்தும் இல்லாத என்னைப்பார். எங்களுக்கு என்ன பதில் கூறப்போகிறார்? செஞ்சியின் மன்னன் சபை நடுவே தலைகுனிவதா? அன்னையின் தாகத்துக்கு பழிவாங்காமல் விடமாட்டேன். முதலில் என்னை கொன்றுவிடு. அம்மா, இவரை கொண்டு விடுவேன் என்று பயப்படுகிறீர்களா? இல்லை அம்மா, இல்லை. ஊரறிய உலகறிய சபை நடுவே தாவுத்கானின் தந்தை நான் தான் என்று சொல்ல வைக்காமல் சொல்ல மாட்டேன். பிரபு, இன்னும் வைராக்கியமா தயவு காட்டு. அம்மா, யாருடைய தயவும் நமக்கு தேவையில்லை. முன் பிறந்தவன் என்ற பந்தத்தின் பேரால் இவருடைய முதல் ரத்தம் ஓடுக வல்லமையின் பேரால் உரிமையின் பேரால் தன்னாரத்தின் பேரால் இந்த செஞ்சியை நான் அருகே கொண்டே தீர்வேன். அம்மா, நமக்கு பட்டம் பதவி சொத்து சுகம் எதுவுமே தேவையில்லை. என் தந்தையை சொத்தாக இந்த வாழ் ஒன்றே போதும். வாருங்கள் அம்மா, வண்டி தீர்க்கிறேன். அப்பா, அப்பா, ஏனப்பா, ஏன் இப்படி திடீர்ந்து? நான் பிழைக்க மாட்டேன் என்று நினைக்கிறேன் சுவாமி. அப்படி எல்லாம் சொல்லாதீர்கள் மாமா. அப்பா கவலைப்படாதீர்கள். உனக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்லுங்கள், சொல்லுங்களப்பா. எந்த மதத்தினராக இருந்தாலும் உன் சகோதரனாகவே நீ பாதிக்க வேண்டும். அவர்கள் தவறு செய்தால் நீ ஆத்திரப்படக்கூடாது தேசி. இல்லையப்பா. அப்பா, அவர்கள் தவறை மன்னித்து அவர்களை காப்பதுதான் உன் கடமை தேசி. அப்படியே ஆகட்டும் அப்பா. அம்மா, இப்போ நெஞ்சு வலி எப்படி இருக்கிறது? ஆற்காடு பக்கத்துல தான் இருக்கிறான். மெதுவாக போய் சேர்ந்துடலாமா? என்னப்பா, எனக்கு என் மேலேயே நம்பிக்கை இல்லை. அம்மா என்ன சொல்றீங்க? நீ அந்த மகாராணி வயிற்றில் பிறந்திருந்தா இளவரசனா இருக்கலாம். உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை மன்னிப்பதா? முடியவே முடியாது. பழிவாங்கே தீர்வேன். ஐயோ, அந்த செஞ்சை எரித்து சாம்பலாக்கே தீர்வேன். ஐயோ அம்மா. அம்மா என்னம்மா? நான் நிம்மதியா கண்ணை மூட மகனே, உன் தாயின் வேண்டுகோளை நிறைவேற்றுவியா? சாவின் தலைவாசலிலே நிற்கின்ற உன் தாய் மடிப்பிச்சு கேட்கிறாள் மகனே, மடிப்பிச்சு கேட்கிறாள். அம்மா, உங்கள் மகனின் மனதை நீங்களே சோதிப்பதா? என்றாவது உங்கள் கட்டளை நான் மீறியது உண்டா? சொல்லுங்கள் அம்மா. நான் சொல்வது போல் நடப்பதாக எனக்கு வாக்குறுதி கொடு மகனே, வாக்குறுதி கொடு. வாக்குறுதியா? உங்கள் மேல் ஆணை. சொல்லுங்க, நான் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்கள் அம்மா, சொல்லுங்கள். உன் தம்பி தேசிங்க நீ எந்த விதத்திலும் கொல்லக்கூடாது. அம்மா, அவனுக்கு நீ அண்ணன் என்ற ரகசியமும் தெரியக்கூடாது மகனே. ஐயோ அம்மா, இது மிகப்பெரிய கொடுமை அம்மா. உங்கள் கண்ணீரால் என் கைகளை கட்டி போட்டு என்னை முடவராக்கி விட்டீர்களே. வாக்கு தவறியவன், பஞ்சம் தீர்க்க சக்தியற்ற கோழை என்ற இழிவுக்கு என்னை ஆளாக்கி விட்டீர்களே. என் இதயத்திலே வீசுகின்ற புயலுக்கு அமைதியே கிடையாதா? என் தாய் குற்றமற்றவள் என்பதை நான் நிரூபிக்கவே கூடாதா? அம்மா,
நிறைவேற்றமாட்டாயா மகனே? அம்மா நிறைவேற்றமாட்டாயா? நிறைவேற்றுகிறேன் அம்மா, நிச்சயமாக நிறைவேற்றுகிறேன் அம்மா. என் உயிரை கொடுத்தாலும் நிறைவேற்றுகிறேன் அம்மா உங்கள் வார்த்தையை. அப்பா நான் பிடிக்கிறது அவ்வளவு சோகமா இருக்குதா? இந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணா? அது நம்ம சரக்கு. கல்யாணம் ஆயிடுச்சா? இனிமே ஆக போகுது. இனிமே தானே ஆக போகுது. ஆமா, மெதுவா நடக்கட்டும். ஆமாப்பா, உனக்கு இங்க என்ன வேலை? ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? என்ன அரைக்கிறதும் இடிக்கிறதும் சலிக்கிறதும் புடைக்கிறதும் திங்கிறதும் தூங்குறதும்? அப்ப உனக்கு இந்த வேலைகளை வெறுப்பு வந்தாச்சு. அது அப்பவே வந்தாச்சு. அப்ப ஒண்ணு செய்ய, உன்னை நான் பட்டாளத்துல சேர்த்துறேன். ஐயோ, நீங்க சேர்த்து பாருங்களேன். என் உத்தியோகத்தை என்ன கன கச்சிதமா பாக்குறேங்கிறது இங்க பாருங்க. இது டூபாய். இப்ப நீங்க எது துமி 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 நல்வாழ்வுக்காக படாத பாடுபட்ட என் அன்பு தெய்வமே, என் முயற்சியில் நான் வெற்றி பெற்றே தீருவேன். அம்மா, உன் உள்ள குமுறல் அடங்கும், உன் உயிர் அடங்கிவிட்டது. ஆனால் உன் கடந்து போன காலத்திற்கு நினைவு சின்னமாக நான் இருக்கிறேன் தாயே, நான் இருக்கிறேன். அம்மா, களங்கமற்ற உண்மைதானே, உன்னை கரிகலங்க செய்த இந்த செஞ்சு மண்ணின் மீதான என் சரித்திரத்தை மாற்ற முயன்றவர்களின் சரித்திரத்தை நான் மாற்றியே தீர்வேன். அம்மா, உன் ஆசியா என் வைராக்கியத்தை நிறைவேற்றியே தீர்வேன். நான் வெற்றி பெற்றே தீர்வேன். நான் வெற்றி பெறுவேன் தாயே, நான் வெற்றி பெறுவேன். என்ன துணிச்சல்? யாருனே சங்கிலி ஏன் அறுத்தாய்? குறுக்கே கட்டிவிட்டது யார்? மல்லாதி மல்லன், மலையாந்த மாமல்லன், எங்கள் ஆற்காட்டு தோன்ற மல்லன். அவரது வெற்றிகளை பறைசாற்றும் வீர தோரணம் இந்த சங்கரி. வீர தோரணம், வெற்றி தோரணம் அவன் வீட்டிலே கட்டி வைப்பதுதானே? வீதியில் கட்டினால் இதுதான் விளைவு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இந்த வழியாக வருகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இதற்கு தலைகுனிந்தான் செல்ல வேண்டும். தலைகுனியின் பழக்கம் எனக்கு கிடையாது. தலைகுனிந்து போகாவிட்டால் இது அவருக்கு சவால் விடுவதாக அர்த்தம். ஓஹோ, ஆமா, சவால் விட்டிருக்கேன். வரச்சொல். வரச்சொல்லவா? ஆமா, நீவா அவரிடம். என்ன? இது ஆரம்ப லட்சணா? ஊர் மழுங்க தீட்டுற. ஊர் மழுங்க தீட்டுறியா? ஊரா இருந்தா அத தப்பி தவறி இங்க பட்டதுன்னு வச்சுக்கோ, தோத்து போய் கிழிஞ்சு போவாது. அதாவது கத்துக்கிற வரைக்கும் இப்படி, கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அப்படியே. அப்பா, நீ தாண்டா உலகத்திலேயே புத்திசாலி. நானும் உங்ககிட்ட கத்தி சண்டை கத்துக்கலான்னு இருக்கேன்டா. உனக்கெல்லாம் வராதுரா, சின்ன சர்க்காருக்கு நான் தான் குரு. நீ குருவா இருக்கிறது இருக்கட்டும், சின்ன சர்க்காருன்னு சொல்லி துளைக்காதே. எவனாவது கேட்டுக்கிட்டு இருக்க போறா, நம்மள போட்டுருவா. போட்டோ சோட்டா சர்க்கார். உனக்கு எந்த ஊர்? மும்மணி. குதிரை சவாரி தெரியுமா? தெரியுங்க. மல்யுத்தம் நல்லா செய்வேங்க.
நீச்சல் அடிப்பேங்க. அடி இங்க ஆத்துலயா? இல்ல இல்ல இங்கே அடி. தண்ணி இல்லைங்களா? பரவாயில்ல கட்டாந்தரையில் அடி. உனக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதாங்கிறத நாம் பார்த்துக்கணும். அடி. நல்ல நீட்டமான கை. நீ என்ன சாப்பிடுவ? கிடைச்சதெல்லாம் சாப்பிடுவங்க. முதலையோ எங்க காலத்து ரெண்டு காலம். ஓஹோ கீழே விழுந்துருவியா? பரவாயில்ல இவனுக்கு பருத்தி கொட்டை கொடு. புண்ணாக்கு கொடுக்கலாங்களா? இது ஒரு வாரம் நடக்கட்டும், வேணும்னா அதையும் சேர்த்து கொடு. கடையில் கொண்டு போய் வித்துரு. அது இல்லைங்க யஜமா, மரியாதை சங்கிலி அறுத்துட்டான். மரியாதை சங்கிலி அத்துத்தானா? உனக்கு என்ன மமதை, என்ன திமிரு, என்ன நீ யாரும் நினைச்சுக்கிட்ட? யாரா இருந்தாரு? மரியாதையா? மரியாதையா? நான் யாருன்னு பாக்குறியா? எட்டி உதை, இவனை எட்டி உதைத்து இரு. உன்னை யானை மேலே ஏற்றி சாகடிக்கிறேன். குழந்தை யாருமே முன்வர மாட்டீங்க, சீக்கிரம் காப்பாற்றுங்க. 10,000 பொன் தருகிறேன், சீக்கிரம் காப்பாற்றுங்க. வேண்டும் அளவுக்கு நிலங்களை தருகிறேன், காப்பாற்றுங்க. அல்லாவின் மீது ஆணை, ஆற்காட்டின் தளபதியாக நியமிக்கிறேன். வா வா, குழந்தையை காப்பாற்று. உனக்கு எது வேண்டுமானாலும் தருகிறேன். யாரா யாருக்கிட்ட ஒரே அடி இவருக்கு? அதை பிறகு விசாரிக்கிறேன். முதலில் குழந்தையை காப்பாற்று, தைரியமாக. குழந்தைகிட்ட யானை கோழி, யாராவது காப்பாற்ற மாட்டீங்களா? யாராவது காப்பாற்ற மாட்டீங்களா? யானையா கொண்டாத விழும் ஆபத்து. என்னப்பா குலவளத்தை காப்பாற்றினாய், என் உயிரை நிலைக்க வைத்தாய். உன் பெயர் என்ன? தாவுத்கார். தாவுத்கார், உனக்கு என்ன வேண்டும்? கேள், தருகிறேன். இவனை கொல்ல வேண்டும். நீ பேசாமல் இரு. ஓ, அல்லாஹ் மீது ஆணையிட்டிருக்கிறேன், உன்னை தளபதியாக நியமிக்க வேண்டும் அல்லவா? வா வா. என்னுடைய ஆற்காட்டு ஜனங்களே, அடங்கி நடக்கும் பாளையக்காரர்களே, ஆற்காடு இதுவரை கண்டிராத அறிவும் ஆற்றலும் வீரமும் நிறைந்த ஒருவனை இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள். தெற்கு சீமையில் ஆற்காட்டுக்கு இருக்கும் வலிவை இன்னும் உயர்த்த வல்லவன் என்பதை நிரூபித்தான். இவனை இன்று முதல் நமது சேனா நாயகனாக நியமிக்கிறேன். அதற்கு அடையாளமாக இதோ இந்த வீர வாளை பரிசளிக்கிறேன். செஞ்சியின் மந்திரி, அறிவுசால அமைச்சர் பெருமக்களே, உற்ற துணையாக உங்கள் துணை கொண்டு இம்மகுடத்தை அணுகிறேன். இளவரசருக்கு இளவரசர் தேசிங், இனி ராஜா தேசிங். என் தாயின் மீதாணை, என் வீரபாளின் மீதாணை, என் தன்வாரத்தின் மீதாணை செஞ்சியை அடிமைப்படுத்தியே தீர்வேன். இந்த நாட்டின் மீதாணை
வெற்றி வாழின் மீதானை, உங்கள் தன்மானத்தின் மீதானை. என் உயிருள்ள வரை இந்த செஞ்சியை யாரும் அடிமைப்படுத்திக் கொள்ளவே மாட்டேன். செஞ்சி மன்னர் ராஜா தேவி, செஞ்சி மன்னர் ராஜா தேவி, செஞ்சி மன்னர் நேயாக வந்திருக்கிறாய். சந்தர்ப்பமே, நீ வாழ்க. வம்புக்காரர் வந்திருப்பது தெரிந்திருந்தால் நான் வந்திருக்கவே மாட்டேன். நீ கோபப்பட முயற்சிக்கிறாய் ஐஷா, என்னை தவறாக நினைக்காது. ஆமாம், இப்பொழுது நீ ஏன் வந்தாய்? நீங்கள் ஏன் வந்தீர்கள்? அது அது உன் மனதே சொல்லுமே. அவ்வளவு துணிச்சலா? வைத்தியரிடம் போய் சொல்கிறேன். அதையே வைத்தியரிடமே போய் சொல்லு. இந்த புலியை பாதையை விட்டு அவிழ்த்தால் தானே போய் சொல்ல முடியும்? முடியவே முடியாது. நீ சம்மதித்தால் தான். எதற்கு? நம்முடைய கல்யாணத்து. அப்படியா? சரி சரி, இதை என் அப்பாவிடம் போய் சொல்லு. பாடிடுதே.
பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதே சொன்ன. என்ன சொன்ன? நீ எங்க அண்ணனை தான் கல்யாணம் தேடிக்க வேணும். அம்மா ரெடி குறும்புக்காரி, நானா குறும்புக்காரி? இரு நான் இப்பவே போய் அப்பா கிட்ட சொல்லி. என்ன தைரியம் பா? குளிக்க நேரம் காலம் இல்ல என்ன? ஆமா என்ன அன்னைக்கு பாட்டும் சிரிப்பும் பலமா இருக்க? ஒண்ணு இல்ல மாமா, வந்தே ஆயிஷா. என்னமா விஷயத்தை சொல்லு. வந்தே ஆயிஷா எங்க அண்ணனை தான் கல்யாணம் செய்துக்குவேன் சொல்ற மாமா. நான் நினைச்சேன் நம்ம ஆயிஷாவுடைய அழகுக்கும் குணத்துக்கும் மகமக்கான் தான் பொருத்தமான மாப்பிள்ள. ஆயிஷா சீக்கிரத்திலே நிக்காவுக்கு ஏற்பாடு செய்யறேன். சந்தோஷம் தானா மகளே? சந்தோஷம் தானா மகளே? போங்கப்பா. கல்யாணத்தை விமர்சியா வழுதவர்களும் நடத்திடுவோம். அங்க நடத்துறதுதான் நம்ம பரம்பரை வழக்கம். ஏ புலியே, என்ன விரோதியா நினைக்காத, விசுவாசமா நடந்துக்க. ஆனா வயிற்று தான் உனக்கு எதுமா இருந்தாலும் நான் தான் உனக்கு தீனி போடுறேன். அந்த நன்றியோட நடந்துக்க, நன்றி மறவே. ஆமா, ஆனா நான் உன்னை கடிக்க மாட்டேன், நீ என்ன கடிக்காத. ஏன் சிரிக்கிற? ஏன் சிரிக்கிற? நாங்க இன்னும் பேசிக்கிறோம். நான் உன்னை கிள்ள மாட்டேன், நீ என் மேல உழுது புரண்டி விடாது. ஐயோ பதுங்குறியே பதுங்குறியே, ஏன்கிட்ட உனக்கு என்ன பயம்? யார் நீ? புலி பதுங்கிறது பயந்தல்ல, பாயறதுக்காக்கும். ஐயோ பாயறதுக்கா? ஐயோ அவுத்து வேற உங்கட்டுங்க. பாயறதுக்கா? இந்த பக்கம் புலி, இந்த பக்கம் பொண்ணு. பொண்ணு பெருசா புலி பெருசா? ஆமா பொண்ணுதான் பெருசு. ஆஹா துணிந்தேன் பாய்ந்தேன் பாய்ந்தேன்.
சலாம் அலைக்கும் சர்க்கா. அலைக்கும் சலாம் தாவூத். வா, இவை எல்லாமே உனக்குத்தான். எதை வேண்டும் என்றாலும் எடுத்துக்கொள். இனி நீ வேறு, நான் வேறு அல்ல. இதோ பெற்றுக்கொள். மன்னிக்க வேண்டும். வேண்டாம் வேண்டாம் சர்க்கா. வேற என்ன வேண்டும்? கஜானா சாவியே வேண்டுமானாலும் உன்னிடம் தருகிறேன். போதும் என்ற அளவுக்கு பொன்னையும் பொருளையும் தருகிறேன். கேள் தாவூத், கேள். சர்க்கா, பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு நான் யாருக்கும் உதவி செய்வது கிடையாது. கடமைக்காக செய்தேன். அதற்கு ஈடாக உனக்கு என்ன பரிசு தருவதென்றே எனக்கு தெரியவில்லை. ஆற்காட்டில் சரிபாதிக்கு உன்னை சுல்தான் ஆக்கட்டுமா? எனக்கு வேண்டாம் சர்க்கா. சரி, 60 பாளையக்காரர்களுக்கு மேலான அதிபதியாக உன்னை நியமிக்கிறேனே. அந்நிய நாட்டை அடிமையாக்கும் ஆசை எனக்கு கிடையாது. உனக்கு மனமில்லாவிட்டாலும் என் மனமகிழ்ச்சிக்காவது நீ வேண்டியதை கேள் தாவூத். எனக்கு வேண்டியது என்ன வேண்டும் சொல் தாவூத், சொல். அல்லாவின் மீது ஆணை, நீ கேட்பது எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக தருகிறேன். சொல் தாவூத், சொல். எனக்கா? என் தாய்நாடு. தாய்நாடா? என்ன சொல்லுகிறாய் தாவூத்? என் வாழ்க்கையின் அந்தரங்கத்தை சொல்லுகிறேன் சர்க்கார். ஆட்சிக்கு உரிமையுள்ளவன் நான் தான் என்பதை இந்த உலகம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அந்த உண்மையை ஊரறி விளக்க வேண்டும். என் தாயின் மீது உள்ள களங்கத்தை துடைக்க வேண்டும். தாவூத், உன் தாயின் மீது களங்கமா? மன்னிக்க வேண்டும். அந்த சோக சம்பவத்தை சந்தர்ப்பம் வரும்போது சொல்லுகிறேன். இப்போது என்னை வற்புறுத்தாதீர்கள் சர்க்கார். எப்படியாவது என் தாய்நாட்டை மீட்க வேண்டும். இதுதான் என்னுடைய ஒரே லட்சியம். கொஞ்சம் புரியும்படி சொல் தாவூத், எது உன் தாய்நாடு? செஞ்சி. செஞ்சி? இது அளவுக்கு மீறிய ஆசை. இல்லை, இது எனது பிறப்புரிமை. செஞ்சி இப்பொழுது சுதந்திர நாடு, இருக்கலாம். ஆனால் எனக்கு உரிமை உள்ள செஞ்சி நாடு தரங்கட்டவர்களின் கையிலே தவறாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. எப்படியோ இப்போது சுதந்திர பட்டயம் அவர்கள் கையில் இருக்கிறது தாவூத். சர்க்கார், அந்த பட்டயம் அவரிடம் இல்லாவிட்டால்? ஒருவேளை உன் திட்டம் நிறைவேற மார்க்கம் உண்டாகலாம். ஆற்காட்டின் படைபலம் எப்பொழுதும் உனக்கு பக்கத்துணையாக இருக்கும். ஆனால் அந்த பட்டயத்தை கொண்டு வருவதுதான் முடியாத காரியம். ஏன் முடியாது? ஒன்னையும் காணமே. இல்லைங்களே, ரெண்டு நாளா பாட முடியாம கெட்டிக்கிட்டு இருக்குங்களே. அப்போ சப்பாத்தி பரோட்டா எல்லாம் தாராளமா போகுது இல்ல? அது நேரத்துக்கு நேரம் போகுதுங்க. அப்போ இது சங்கீத தொண்டை இல்ல? ஏங்க, சாப்பாட்டு தொண்டை. இல்லையே, நான் ரொம்ப நல்லா பாடுவேனுங்க. ரெண்டு நாளா தான் பாட முடியாம கஷ்டப்படுறேன். பிபி, பிபி குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கண்ணாடி இருக்கா? நூறு எங்க? என்னங்க இது? அங்க வெளிய நோயாளிகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் வந்திருக்காங்க? 8 பேர் வந்திருக்காங்க. நேத்து 10 பேர் வந்திருந்தாங்களே. அப்போ ரெண்டு பேர் போயிருப்பாங்களோ என்னவோ. ஏய், ரெண்டு பேர் போயிருப்பாங்களா? இல்லீங்க, வேற வைத்தியரை பார்க்க போயிருப்பாங்களோ. சரி, இருக்க சொல். இது சாப்பாட்டோட இதையும் முழுங்க. என்ன வேறுது? இது அதிமதுரம். ஓஹோ, சொல்லாங்க. கொஞ்சம் தீ. ஓ, வந்துச்சியா? என்ன இதுதான் நீங்க கேட்டது? இனிமே கேட்க போறது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. என்ன விளையாடுற நீ? உங்களுக்கு வயசு 20, எனக்கு 16, உங்களோட விளையாடு. அப்படின்னா இருந்தா ஒண்ணு. இந்த பாருங்க, நான் அடுப்ப பாக்குறதா உங்களை பாக்குறதா? காலகாலத்துல என் பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. நம்ம பையனுக்கு கல்யாணம் தானே? நடக்காது. என்னடா நடக்காது? ஒண்ணும் இல்லீங்க, அங்க ஒரு குழந்தைக்கு பச்சைவாதம், அது இப்பவே நடக்கணுங்கிறான். அது நடக்குங்களா? நடக்காதுன்ட்டு கல்யாண பேச்சு பேசும்போது நடக்காது வைக்காதுன்னு. நோயாளியோட நீ உட்கார். ஐயோ, ஆமா, கல்யாணம்ங்கிறிய அது கொஞ்சம் யோசிச்சு செய்ய வேண்டாம். நீங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க, நான் யோசிச்சு ஒரு பொண்ணை தீர்மானம் பண்ணிட்டேன். வீட்டுக்கு தலைமை நானு, பொண்ணை நீ தீர்மானம் பண்ணிருக்கியா? நான் ஒண்ணு தீர்மானம் பண்ணிருக்கிறேன், அந்த பொண்ணைதான் பையனுக்கு கட்டணும். நான் சொல்ற பொண்ணதான் என் பையனுக்கு கட்டணும். முடியாது, நான் சொல்ற பொண்ணதான் கட்டணும். நான் சொல்ற பொண்ணதான் என் மகன் கட்டிக்குவான். நான் சொன்னாதான் கேப்பா? நான் சொன்னாதான் கேப்பா? பாப்பா பாக்கலாமா? 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 அண்ணே,
ரெண்டுண்டாட்டிகளுக்குள்ள தகராறு வந்துருச்சு, புருஷன் மண்டையை உடச்சு அனுப்பி விட்டாங்க. இதா வந்திருக்காங்க. சமயம் சரியாது மகமத். அப்பா, ஏற்கனவே நான் ஒரு பெண்ணை தீர்மானம் செய்திருக்கிறேன். அவளையே மணந்து கொள்வேன் என்றும் வாக்கு கொடுத்து விட்டேன். அப்படியா? அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா நீ? ஏண்டா, அப்ப ஒருத்த நான் இருக்கேன், என்கிட்ட கேட்காம வாக்கு கொடுத்துட்டியா? நீ சொல்ற பொண்ணும் இல்ல, நான் சொல்ற பொண்ணும் இல்ல, அவனா தீர்மானம் பண்ணிக்கலாமே. நீ சம்மதிக்காத. நீங்களும் சம்மதிக்காதீங்க. வந்துருவானா அவன் வீட்டுக்குள்ள, நான் பாக்குறேன். அப்ப அண்ணன் சொல்றதையும் சேர்த்து மூணா கட்டிட்டா போச்சு. நியாயம் சொல்றேன், நியாயம். டா, இது ராஜா கிட்ட தான் போகுது. அங்க போய்தான் இதுக்கு நியாயம் கேட்டாலும். டேய் வா, பாதி ராணியம்மா, வீட்டுக்கு நான் பெரியவன், என் சொல்ல ஒருத்தரும் மதிக்கிறதில்ல. அம்மா, இவர் வைத்தியர், வியாதிக்கு மருந்து கொடுக்கட்டும், பத்தியம் சொல்லட்டும். வீட்டுக்கு மருமவ பாக்குறது ஏன் வேலை இல்லையா? இவர் மருந்த பத்தி தான் பேசணும். மருமவளை பத்தி ஏன் பேசுறாரு? மகாராணி, கூட வாழ வேண்டியவன் நானு. எனக்கு பிடிச்சவளா இருக்க வேண்டாமா? அப்பாவுக்காக ஒருத்தி, அம்மாவுக்காக ஒருத்தி, எனக்காக ஒருத்தி, மூணு பெண்டாத்தீங்களா? ஆசையா பாரு, ஆசையா. மூணு பெண்டாத்தியா? நான் சொல்ற பெண்ணத்தான் நீ கட்டிக்க முடியாது. நான் சொல்ற பெண்ணத்தான் நீ கட்டிக்கணும். விசித்திரமான வழக்கு மகாராணி. நீ பேசாத. ஏன் பேசக்கூடாது? பேசு. அம்மா, என்னுடைய நல்வாழ்க்கை உங்களுடைய ஒரு சொல்லில் தான் இருக்கிறது. அப்படியா? அப்போ இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்றது ரொம்ப கஷ்டம் போல இருக்கே. அம்மா, நீங்க நினைச்சிருக்கிற பெண்ணின் பெயரை இதுல எழுதுங்க. ஏய், என்ன ஒட்டமாகற குழந்தை சுருக்கு, அங்க பாக்காத. இங்க திரும்ப நீங்க போங்க. வைத்தியரையா, நீங்களும் எழுதுறேன். இதோ நீங்கள் போகலாம். முகமது, என்னம்மா சிரிக்கிறீர்கள்? இந்த பெண்ணையே எனக்கு எனக்காக நீ ஒத்து வேண்டாமா வைத்தியரே. ஆத்திரப்பட வேண்டாம். உங்கள் எல்லோருக்கும் பொதுவாக நான் ஒரு பெண்ணின் பெயரை சொல்லுகிறேன். பயப்படாதீங்க. இப்ராஹிம் ராவுத்தர் மகள் ஆயேஷா. நீங்க இப்பதான் கூட சேர்ந்து குதிக்கிறீங்க. நல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்க மனமெல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும். நீங்கள் மூவரும் நினைத்தது ஒரே பெண்ணை தான். இதோ பாருங்க. ஆமா, வனமே உன் ராஜகுமாரா, பலர் காதல் இன்பமே தாராய். வனமே உன் ராஜகுமாரா, பலர் ராஜகுமாரி பலர் ஜோதியே சுகுமாரி. வனமேவும் ராஜகுமாரி பலர் ஜோதியே சுகுமாரி. மனம் போலே நாம் இனி பாரில், மனம் போலே நாம் இனி பாரில், மகிழ்ந்து செல்வோம் மதன் தேரில், மகிழ்ந்து செல்வோம் மதன் தேரில். நிழல் நீயே தேகம் மாறே, நிஜம் கீது கேள்பின் மா
வந்தே உறவாடும் பூங்குயிலே உறவாடும் பூங்குயிலே கலை வீசும் கண்களாலே கனிந்தேன் கண்ணீர் அன்பாலே கவி பாடும் இன்பத்தாலே கவர்ந்தாய் கண்ணா இந்நாளே பழமாகும் காதலினாலே மகிழ்வாடினோம் என்னும் மேலே நிழலோடு வீகம் போரே நிஜ வாழ்வில் நாம் இனிமேலே பழமாகும் காதலினாலே இயலோடு இசை போலே எழில் மேவும் சோலையிலே இணையில்லா யாதை சேர்ந்ததே ஆ பைத்தியமே பிடிச்சிருமே. இப்ப ரொம்ப நிதானத்தோட இருக்கிறதாக அபிப்பிராயமா? செங்கமலா, நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன், எதை சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். இந்த இடத்தை விட்டு மட்டும் என்ன போன்னு சொல்லாத. நீ சேனாதிபதி மரியாதையா போறியா இல்ல சத்தம் போடட்டுமா? இது மரியாதை சேனாதிபதி இல்ல. இங்க பாரு, அதோட உன் கையால என்ன கொண்டு விடுங்க. செங்கமலா, கொஞ்சம் எப்படி முகத்தை திருப்பி கடைக்கண்ணால என்ன பாரு. வேணும்னா உன் கால வேணும்னாலும் விடுவேன். இது என்ன பெரிய தொல்லையா போச்சு. இன்னைக்கு ராத்திரி ஊர் அடங்கினதும் நீ இருக்கிற நகை எல்லாம் போட்டுக்கிட்டு புது பொண்ணு மாதிரி கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியா நீ காட்சி அளிக்கணும். என்னங்க மகாராஜனா இது பாத்தியா? இவங்க எல்லாம் யாருங்க? யாரோ வெளியூர் வசிக்குதுன்னாங்க, கூட்டு வந்தேன். என்னங்க உங்களோட? ஒருவேளை தேவு பாக்குறவங்களா இருந்தாங்கன்னா? அப்படிதான் ஒண்ணு இருக்காது, ரொட்டி கட்டி செஞ்சுதான் இருக்கா. ஓ, நம்ம ஜனங்க எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்காங்க பாத்தியா. வேடிக்கை பாரு. ஆமா, அவங்க என்னமோ சொன்னாங்களே. அவங்க ஒண்ணு சொல்ல, நான் தான் ரொட்டி சாப்பிடுறதுக்கு. அது இல்ல, இந்த வேவு. ரொட்டி வேவுதுன்னு சொல்லு. உட்கார் தம்பி, உட்கார். என்ன வைத்தியரையா, நீங்களே இருமுறீங்களே.
கொத்தமல்லி அக்கரா சித்தரத்தை இந்த மூணையும் போட்டு ஒரு கஷாயம் பண்ணி மூணு வேளை சாப்பிடுங்க. சரியா போ வைத்தியருக்கே வைத்தியம் சொல்றான் உரிமைக்காரன். ஆமா நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க? அதாவது ஊரை சுத்தி பாக்கலாம்னு அப்படியே வந்தோம். அதோட நாளைக்கு விழான்னு சொன்னாங்க பாருங்க, அதை அப்படியே ராஜாவையும் பார்த்துட்டு அப்படியே போறான். ஆமா உங்க ராஜா எப்படி இருப்பாரு? 6 அடி உயரத்துல 8 அடி சுத்தளவுல நல்ல வாட்ட சாட்டமா இருப்பாரு. போருமில்ல ஐயோ அப்ப அவரால் நடக்கவே முடியாது. நடக்கிறதா அசையவே முடியாது சொல்லு. அதாவது மலை என்ன சொல்ல மலை பிஞ்சா எங்க ராஜாவை பத்தி மலை பிஞ்சுங்கிற நீ எந்த முடியாது சாப்பாடு கிடையாது எந்த நீ புருஷனும் பொஞ்சாதையும் சேர்ந்து எங்க ராஜாவுக்கு உங்க ராஜாவுக்கு ரெண்டு கொம்பு மரத்துக்கு குத்திடுவார். கொம்பு மரத்துக்கு ராஜாவுக்கா கொம்பு என்ன விளையாட்டு ராஜாவா? இது என்ன விளையாட்டு? உங்களை போன்ற நாட்டு பற்று கொண்டவர்கள் இருப்பதால் தான் நாட்டிலே அமைதியும் ஆனந்தமும் நிரந்தரமாக நிலவுகிறது. அம்மா ராஜா உச்சி மேல மட்டும் இல்ல ஊர்லயே இருக்கிறாருன்னு இப்ப தெரியுதா? தெரிஞ்சு போச்சே. மகமத் இப்படிப்பட்ட தாய் தந்தைகளை பெற்ற நீ உண்மையிலேயே பாக்கியவான். வா வரட்டுமா. வணக்கம். மிஜியா இருக்க கமலா, உன் அழக பார்த்து ரசிக்க ரெண்டு கண்ணு போதாது. இந்த ராவணனுக்கு இருந்த மாதிரி 20 கண்கள் இருந்தாதான் உன் அழகை கண்டு நான் ரசிக்க முடியும். இந்த இருக்கிற வெளிச்சத்துல இந்த விளக்க வேறையும் குறைச்சிட்டிய. என்ன உடம்பெல்லாம் ஜில்லுன்னு இருக்கு. நீங்க தானே சொன்னீங்க. என்ன சொன்ன? இருக்கிற நகையெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு நல்லா ஜில்லுன்னு இருந்தீங்க. ஆமா நம்ம ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது என்னுடைய கணவருக்கு தெரிந்து விட்டா? அவன் கடக்கிறான் மடப்பயல். அது என்ன அப்படி பேசி திரிகிறீர்கள்? கல் என்றாலும் கணவன், புல் என்றாலும் புருஷன். நம்ம ஆனந்தமா இருக்கிற நேரத்துல அந்த அப்பாவை ஏன் நினைக்கிற நீ? கவலா உன் முகத்தை இப்படி திருப்பி உன் கண்ணை என் மேல தூக்கி போட. கமலா கூட்சமா இருக்கு. என்னங்க கூட்சமா இருக்கு? கூச்சம் கூச்சமா? ஓ பச்சனை கொண்டாந்துருக்கேன், நான் எடுத்துரட்டுமா? கமலா கமலா சாப்பிடு சாப்பிடு. எனக்கு ஆணி ரொம்ப பசி இறந்துருக்க போல் இருக்கே. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு சாப்பிடு. ரொம்ப நல்லா இருக்கு. விளக்கெண்ண ஊத்தி செய்வீங்களா? நெய் 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 என்ன விரல கடிக்கிற விரல? அது நான் முந்திரி பருப்பாக்குன்னு கடிச்சிட்டேன். சரிதான் போ. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விரல் கடிச்சுட்டே வந்தா என் கையில என்னத்த மிஞ்சும்? மைசூர் பாக்கு மிஞ்சும். ஆஹா இனிமே உனக்கு தேவையானது அப்பப்ப நீயே எடுத்து வாயில போட்டுக்க. நீங்க விளையாடுறீங்க. பாண்டியா நீயா? வாடா டேய், உன்னை கிட்டி கிட்டின்னு கிட்டிச்சு கிட்டியாப்பம் புளிஞ்சு. ஐயா
சத்தம் போடக்கூடாது. கற்பழிக்க நீ முயற்சிக்கலாம், உன்னுடைய பாதையில் மற்றவர்கள் தலையிடக் கூடாது. பைத்தியக்காரா! செங்கமலா, என்ன தொலைக்கு ஒரு ஆகும் தந்தால் என்ன கொண்டு போனீங்க? கரும்புள்ளி பதவி கர்மம் கண்ண மறைச்சதுக்கு செம்புள்ளி, நிலமயம் மறந்ததுக்கு செம்புள்ளி, நீ நினைச்சு நினைச்சு அழுவதற்கு கரும்புள்ளி கரும்புள்ளி செம்புள்ளி கரும்புள்ளி செம்புள்ளி கரும்புள்ளி செம்புள்ளி. அப்பா கைய வலிக்குதாப்பா. சாப்பிடு. அரண்மனைக்கு தெருவிலே போவர் வருவோரெல்லாம் உன்னை பார்த்து சிரிக்கட்டும். போ அமைச்சர், மரிச்சுமைகளை குறைத்து மக்களின் வாழ்வை வளமாக்கி ஏழ்மை என்ற சொல்லுக்கே நமது நாட்டில் இடமில்லை என்று பெருமையோடு வாழ வேண்டும். அப்போதுதான் எனக்கு நிம்மதி. இதுவரை தாங்கள் நினைத்தது எதுவும் நடக்காமல் இருந்ததில்லையே. என்ன இது? நாட்டின் தளபதிக்கா இந்த அவமதிப்பு? அரசே, தாய் நம்மை பெற்றாள், தங்கையோடு பிறந்திருக்கிறோம். தாயையும் தங்கையையும் தாரமாக்குவதை மிருக இனத்தில் மட்டுமே காண முடியும். செஞ்சியின் மன்னவா, அடுத்தவன் மனைவி என அறிந்தும் ஆசைப்படுவது தவறு என தெரிந்தும் கள்ளர்களும் காட்டு புரிகளும் கூட கண்டுயிலும் நள்ளிரவிலே முக்காடிட்டு முகத்தை மறைத்து வெட்கங்கெட்டு வீட்டுக்குள்ளே நுழைந்து கற்பழிக்க துணிந்தவனுக்கு என்ன தண்டனை செஞ்சியிலே? சாகும் வரை சித்திரவதை. தானை கொண்டு தடைபல வென்று யானை புறவி ஆட்பெரும் படைகளை களத்திலே சந்திக்க வேண்டிய யூசுப்கார் தளத்தின் பதி தளபதி தன் பதியை விட்டு நீதிக்கும் நேர்மைக்கும் புறம்பான நெறிகட்ட செயலுக்கு துணிந்து விட்டார். யூசுப்கார், அயலான் மனைவியை தவறாக நினைத்தது உண்டா? ஏன் மௌனம்? உண்மையை சொல். மன்னிக்கும். மன்னிக்கும் துரோகி. அமைதி இல்லை அமைச்சரை, இனி இவர் உயிரோடு இருக்கவே கூட. மன்னிக்க வேண்டும் அண்ணா, மன்னிக்க வேண்டும். தளபதி யூசுப்கான் தவறு செய்து விட்டாலும் பலகாலம் பணிபுரிந்திருக்கிறார் செஞ்சிக்கு, அதோடு தங்கள் தந்தையின் ஆலோசகராகவும் இருந்து சேவை செய்திருக்கிறார் என்பதை மனதிலே வைத்து கருணை காட்டுங்கள் மன்னா. வேலையை பயிரை மேய்ந்தது என்ற சொல்லுக்கு இலக்கணமாகிவிட்டான். அமைச்சரை, இவரை தளபதி பதவியில் நீக்கி இருக்கிறேன். யூசுப், இந்த தவறே உனது கடைசி தவறாக இருக்கட்டும். ஜாக்கர். பேரன்பு மிக்க பெருமக்களே, மகபத்தான் ஒரு சிறந்த வீரன்.
நம் நாட்டிற்காக பாடுபடுவதை லட்சியமாக கொண்ட கடமை காவல் என் உயிருக்கு உயிரான தோழர் இன்று முதல் இந்த நாட்டின் தளபதியாக மஹபத் கானை நியமிக்கிறேன் தளபதி மஹபத் கான் 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 இந்த செஞ்சிக்கு மகபத்கான் தளபதி. இரண்டு தலைமுறைகளாக இந்த நாட்டுக்கு உழைத்த யூசுப் கானுக்கு நீங்காத அவமதிப்பு, பதவி குறைப்பு. மகபத்கான் என் முகத்தில் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி ஊர் சிரிக்க வைத்த உன்னை இயற்கையாலேயே கொன்று குவித்து வஞ்சம் தீர்க்கும் வரை என் உள்ள கொதிப்பு அடங்காத மகபத்கான், அடங்காது. உன் தந்தை நடத்தி அந்தரங்க காதல் நாடகத்தை அன்றே அம்பலப்படுத்தியிருந்தா உனக்கு இந்த செஞ்சின் அரசபீடமும் கிடைத்திருக்காது, எனக்கு இந்த அவமானமும் நேர்ந்திருக்காது. தேசிங், உன் நண்பனை செஞ்சிக்கு தளபதி ஆக்கி விட்டதாக பெருமைப்படாதே. என் பதவியை பறித்த உன் அரச பதவியை பறித்து பழிக்கு பழி வாங்கியே தீர்வேன். என் நெஞ்சை நெருப்பாக்கிய இந்த செஞ்சியை நிர்மூலமாக்கி விடுகிறேன். கோட்டை கொத்தளங்களை ரத்தக்களமாக்கி விடுகிறேன். சங்கராபரணி ஆற்றங்களை சிவக்காராக்கி விடுகிறேன். செஞ்சி கோட்டையின் அடிச்சுவிட தெரியாமல் இடித்து தகர்த்து மண்ணோடு விடுகிறேன். நான் வருவதற்கு முன்பே என்னை வரவேற்க தயாராகி விடுகிறாயே, எப்படி? உங்கள் காலடி ஓசையை என் காதுகள் நன்றாக பழகிவிட்டன. தினமும் இதே வேடிக்கைதான். நான் தருகிறேன். நீ சாப்பிடு. களைப்போடு வந்திருப்பது நானா? விழிப்போடு காசு இருந்தது நீதானே? நீதான் முதலில் சாப்பிட முடியாது. நீங்கள் தான். குறும்புத்தனத்தில் குழந்தை விட மோசம். நானும் குழந்தையா இருந்து வளர்ந்து வந்தானே. வா. என்னை விட உனக்கு அதிக சொந்தமா? அது என் தோளில் மட்டும்தான் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. நீ என் உள்ளத்தில் அல்லவா தவழ்ந்து கொண்டிருக்கிறாய்? என்ன கொதிப்பு? என் உடலிலா அல்லது உன் நினைவிலா? வாழ்க மன்னர். சலாம் அலைக்கும் மகாராஜ். சலாம் அலைக்கும். வணக்கம். யார் மகாராஜா? நான் சொன்ன வைர வியாபாரி இவர்தான். அப்படியா? வா இப்படி. சுக்ரியா. எங்கே பார்க்கலாம்? பாருங்கள் பாருங்கள், பாண்டிய நாட்டு முத்துக்கள், மகாராஜாவுக்கென்றே கொண்டு வந்திருக்கும் சிரிக்காமல் சிரிக்கும் செம்பவளங்கள், சிலருடைய இதயத்தை போன்று உறுதி வாய்ந்த வைரங்கள். கண்களை பறிக்க நடவே. காலத்தின் சிரிப்பு அல்லவா இது? யோசப், மங்கையரை அணிய வேண்டும் இந்த மாசில்லா அணிகள். இதை ராணியின் பார்வைக்கு கொண்டு போ. தேர்ந்தெடுக்கப்பட்டது போக மீதியை கொண்டு வா. உத்தரவு. உன் பெயர்? சான்சர் ஆஃப் டவுட். புதுமையான பெயராக இருக்கிறது. அதுதான் என் வரலாறை அடங்கி இருக்கிறது. ஆஹா.
காட்டு முத்தே. அந்த வியாபாரி தாவூத் கான். உன் ஊர் எது? செஞ்சி. செஞ்சியா? இருப்பிடம்? இருக்க வேண்டிய இடத்தில் தான் இருக்கு. செஞ்சி அரண்மனை. என்ன சொல்லுகிறாய் நீ? ஒன்றுமில்லை, எனக்கு நிலையான ஊர் இருப்பிடம் எதுவுமே கிடையாது. இந்த செஞ்சி அரண்மனையில் நாளை எந்த அரண்மனையில் இருக்க போகிறாய்? யோசித்துக் கொண்டிருக்கிறேன், நம்பிக்கை இருக்கிறது, பார்க்கலாம். சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறாயே. சம்பந்தம் இருக்கிறது, ஆனால் வெளியிட வார்த்தைகள் தான் தெரியவில்லை. இந்த கடையாளிய பாருங்க, தங்கள் மகுடத்தில் இருக்க வேண்டிய வைரம். கரத்தில் தமிழிட்டு வர கடையாளியாக கொண்டு வந்தேன். ஆஹா, மிக அழகாகத்தான் இருக்கிறது. இதன் விலை? 300 பூவராக. 300 பூவராக? இதன் விலை அதிகம். அதை விட இதன் மதிப்பு அதிகம். இது உனது வியாபார தந்திரம் என்று சொல். மகாராஜா, இந்த நகைகள் செஞ்சியின் பண்பாட்டிற்கு ஏற்றதல்லவா? ஆற்காட்டின் என்ன சொல்லுகிறாய்? ஒன்றுமில்லை, ஆட்காட்டு பாணியில் இருப்பதாக மகாராணி அபிப்பிராயப்படுகிறார்கள். அச்சா, நீ போய் ஓய்வெடுத்துக்கொள், நாளை தினம் சந்திப்போம். நீ எனக்கு நண்பனா பகைவனா? உன் தாய் சாந்தி பிபி யாரையாவது சொல்லுகிறேன், நான் உன்னுடைய சிநேகிதன். எப்படி? தேசிங்கன் என்னுடைய பகைவன், அதனால் நீ எனக்கு நண்பன். என் தாயின் பெயர் உனக்கு எப்படி தெரியும்? நன்றாக தெரியும். இந்த செஞ்சிக்கு நீ உரிமைக்கான என்பது எனக்கு தெரியும். சிரோப் சிங் மகாராஜா உங்களுக்கு துரோகம் விளைத்ததும் எனக்கு தெரியும். நீ செய்திருக்கும் சபலம் எனக்கு தெரியும். செஞ்சியின் பழைய சேனாதிபதி யூசுப் கான் நான் தான். யூசுப் கான்? யூசுப் கான்? ஆமாம். எதற்காக இந்த இடத்தில் அங்கு வந்தாய்? டெல்லி பாதுஷா செஞ்சி கழித்திருக்கும் சுதந்திர பட்டயத்தை கொண்டு போவதற்காக. கடுமையான விஷயம், ஆனாலும் நடந்து தீர வேண்டிய விஷயம். அரசனின் மாளிகையில் வாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த பட்டயம். இப்படியா? யூசுப், நான் எப்படியும் கொண்டு போக வேண்டுமே. புலப்படவில்லையே. உனக்கும் அரசருக்கும் வித்தியாசமே தெரியவில்லை. வெற்றி நிச்சயம், புறப்படு. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். பகைவரின் பாசறையில் கூட செஞ்சு முன்னர் பயந்து நடக்கவே மாட்டான். தைரியமாக.
என்ன இது ஓச தெரியாமலே வந்து விட்டீர்களே. பானை கொடுங்க. என்ன வேண்டும்? இன்று நகர சோதனையை இங்கேயே நடத்த ஆரம்பித்து விட்டீர்களா? அப்படி ஒன்றும் இல்லை. சாப்பிடுங்க. இன்னும் வேண்டுமா? வேண்டாம். ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள்? ஒன்றும் இல்லையே. பாருங்க. மாதிரியாக இருக்கிறீர்கள். என்னவோ உங்கள் மனம் சரியில்லை என்று நினைக்கிறேன். அப்படி என்ன கவலை? கவலையா எனக்கா? அப்படி ஒன்றும் இல்லையே. என்ன விஷயம் சொல்லுங்களேன். என்னிடம் சொல்லக்கூடாதா? அதாவது டில்லி பாதுஷா கொடுத்த சுதந்திர பட்டயம் பத்திரமாக இருக்கதல்லவா? ஓ, பத்திரமா இருக்கிறதே, ஏன் சந்தேகம்? இதோ எதிரிகள். அப்படி ஒன்றும் இல்லை அப்பா. இப்பொழுதுதான் எனக்கு நிம்மதி. ராணி, எனக்கு நிரம்ப பசி. நான் அப்பொழுதே நினைத்தேன். இதோ ஒரு நொடியில் கொண்டு வருகிறேன். நகர சோதனைக்கு போய்விட்டீர்களா? சரி, வந்ததும் பேசிக் கொள்கிறேன். பட்டயம் கிடைத்து விட்டது. பட்டயம் கிடைத்து விட்டது. சாபாஷ். என்ன இது? நான் செஞ்சிக்கு மன்னன் அல்லவா? என்ன, நான் செஞ்சு மன்னாக நடித்தேன். அதன் விளைவு பட்டயம் மட்டுமல்ல பக்கபலமும் சேர்ந்து விட்டது. என்ன சொல்லுகிறாய் தாவூத்? செஞ்சியின் முன்னாள் தளபதி யூசுப் கான் இப்போது ஆர்காட்டின் அந்தரங்க ஒற்றன். உண்மையாகவா? இனி யூசுப் காலனிடமிருந்து ரகசிய செய்திகள் நமக்கு அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். சபாஷ் தாவூத், சபாஷ். சர்க்கார், அடுத்தது என்ன? போர் தானே. எப்படி முடியும்? போர் தொடுக்க காரணம் வேண்டாமா? சர்க்கார், பட்டயம் இல்லாததால் செஞ்சி இப்போது அடிமை நாடு. அடிமை நாடு பேரரசுக்கு கப்பம் கட்ட வேண்டியது கடமை அல்லவா? தேசிங்கிடம் கப்பம் கேட்போம், கொடுக்க மறுப்பான், உடனே போ. இதுதானே உன் திட்டம்? தாவூத், நீ வீரன் மட்டுமல்ல விவேகியும் கூட. ராணி அத்தா, ஏன் அப்படி பார்க்கிறீர்கள்? இன்று உன் அலங்காரம் வர்ணிக்க ஆரம்பித்து விடாதீர்கள். இப்போதுதான் புரிகிறது. என்ன? ஒரு வீரன் வேலுக்கும் வாளுக்கும் அடிமையாகாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு அழகியின் வேல் விழிக்கு அடிமையாகாமல் இருக்க முடியாது. அப்படித்தானே சரித்திரம் அப்படித்தானே சொல்லுகிறது? அது இருக்கட்டும், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? பவளம் போன்ற இந்த உதடுகள் எனக்கு பாடம் சொல்லட்டும், பிறை போன்ற நெற்றி என்னோடு பேசிக்கொண்டே இருக்கட்டும், கண்மலர்கள் என்னை பார்க்கட்டும், கைமலர்கள் என்னை தழுவட்டும், பெண் மலர்ந்த போது உடன் மலர்ந்த நாணம் என் வரையில் இல்லாமல் இருக்கட்டும் என்று சொல்லுங்கள். நன்றாக இருக்கிறது.
கைகளை விடுங்கள். தொட்ட கைகளை விட்டு விடுவது நல்ல கணவனுக்கு அழகல்ல, நம்பிய மக்களை நட்டாக்கில் விடுவது நல்ல மன்னனுக்கும் அழகல்ல. இப்போது நீங்கள் மன்னரா கணவரா? இப்போது நீ மனைவியா அரசியா? என் சுதந்திரத்துக்கு தடை போட யாராலும் முடியாது. ஏ, சுதந்திர பட்டயம் இருக்கிறது என்ற தைரியமா? பட்டயம் பத்திரமாக இருக்கட்டும். நான் பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டுமா? என்ன விளையாடுகிறாயா? உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம். அதை சொல்லத்தான் ராஜகுருவே வந்திருக்கிறார். என்னம்மா அப்படிப்பட்ட முக்கியமான விஷயம்? கிரகங்களின் நிலை சரியாக இல்லை. அதற்கென்ன, எடுத்து வேறு கட்டிவிட்டால் போகிறது. இன்று 18 நாழிகைக்கு மேல் ராகுவும் கேதுவும் இடம் மாறுகிறார்கள். வக்ர கிரகங்கள் குழப்பமடைகின்றன. நீங்கள் குழப்பமடையவில்லையே. வக்ர கிரகங்களின் குழப்பம் நாட்டின் தீமைக்கு அறிகுறி. வானிலை ஆராய்ச்சிக்கு வைதீக முத்திரை வேடிக்கையாகவே இருக்கிறது. வேடிக்கை அல்ல தேசி, நாடும் நீயும் நன்றாக இருக்க வேண்டுமானால். 3 ஆண்டுகள் ராணியாரின் முகத்தை நீங்கள் பார்க்க கூடாது. என்ன, நாட்டின் நன்மைக்காக இந்த தியாகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். தியாகமா? எதப்பா தியாகம்? நாட்டின் நன்மைக்காக அரசி என்ற ஸ்தானத்தை இழக்கலாம், அது தியாகம். ஆனால் மனைவி என்ற ஸ்தானத்தை இழந்து நிற்பது தியாகம் அல்லப்பா, கொடுமை. கொடுமைதான் மகளே. உன் ஒருத்தியின் தியாகம் நாட்டில் உள்ள அத்தனை பெண்களின் நல்வாழ்விற்கும் பாதுகாப்பு அளிக்கும் என்பதை நினைத்துப்பா. மாமா, நாட்டின் நன்மையிலே எனக்கும் அக்கறை உண்டு. ஆனால் குருதேவரின் கிரக குழப்பத்தில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. உனக்கு நம்பிக்கை இல்லாததில் தவறில்லை, அதுபோல் அதை நம்புகிற நாங்கள் பயப்படுவதிலும் தவறில்லை. எதற்கு பயப்படாவிட்டாலும் தெய்வத்திற்கு பயப்பட வேண்டும். கிரகங்கள் தெய்வத்தின் தூதர்கள். ஜோதிடன் இப்படித்தான் நடக்கும் என்று சொன்னால் அப்படித்தான் நடக்கும். உலகம் அப்படித்தான் நடக்கும் என்றால் மனித பிறவிய பொருளற்றது, அவன் மூளை என்பதை பயனற்றது. தன்னம்பிக்கை அற்றவர்கள்தான் ஜோதிடத்திற்கு அடிமைப்படுவார்கள். குருதேவரே, மனித உணர்ச்சிகளை தடுக்க முடியாத கிரகம் உரிமை பெற்றவன் அவர்கள் மனமாற்றியை மட்டும் எப்படி தடுக்க முடியும்? காலங்களால் கிரகங்கள் மாறுகின்றன. இல்லை, அவை தன் வழியே தான் போய்கொண்டிருக்கின்றன. உங்களை போன்றவர்கள் தான் அவைகளை பூமி கிழித்து வந்து விளையாடுகிறார்கள். குருதேவரே, உங்கள் விளையாட்டில் நான் கலந்து கொள்ள தயாராயில்லை. அரசே, சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாருங்கள், நாழிகை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நெருங்கட்டும், என்ன ஆனாலும் அவரை பார்க்காமல் நான் இருக்க முடியாது. விவாதத்திற்கு நேரமில்லை, வேலை நெருங்கிவிட்டது. சொல் தேசி, சொல். மூட நம்பிக்கைகளை வளர்க்கும் ஜோதிடத்துக்கு நான் அடிமையாக இருக்க மாட்டேன். அம்மா, என் மகனாலேயே செஞ்சு மக்களுக்கு ஆபத்து வருகிறது என்றால் அந்த துயரத்தை என்னால் பொறுக்க முடியாது தேசி, பொறுக்க முடியாது. அம்மா, அம்மா தேசி. மாமா. அத்தை, உயிரற்ற கிரகங்களின் பேரால் உயிருள்ள மக்களை வதைப்பதில் உங்களுக்கும் சம்மதமாமா? வதைப்பதல்ல தேசி, வாழ வைக்க விரும்புகிறோம். மகாராணி, 18வது நாழிகை முடிய போகிறது. முடியாது என்றே சொல்லிவிடுங்கள், நாங்கள் முடிந்து விடுகிறோம். அத்தை வேண்டாம், யாருக்கும் எந்த முடிவும் வேண்டாம். நீங்களும் நன்றாக இருக்க வேண்டும், நாடும் நன்றாக இருக்க வேண்டும். இந்த நேரம் முதல் நான் அவர் முகத்தை பார்க்கவில்லை, பார்க்கவில்லை. ராணி, ராணி, ராணி. ராணியாருக்கு தெளிவு பிறந்து விட்டது. இல்லை, எங்கள் மனவாழ்க்கைக்கு பிரிவு பிறந்து விட்டது. ராணி, பிரியுங்கள், உற்சாகமாயிருங்கள், கிரகங்களை வென்று விட்டதாக ஆனந்தப்படுங்கள். உங்கள் சம்பிரதாயங்கள் ஒழிந்து போகட்டும், பொய்யும் புகைசுவட்டும் புகைந்து போகட்டும், உங்கள் தீய கொள்கைகளின் மீது தீ பரவட்டும், தீ பரவட்டும், தீ பரவட்டும். வசீர், செஞ்சி மன்னனிடம் கப்பப்பணம் கேட்க யாரை அனுப்பலாம்? சர்க்கார், அதற்கு நம் தோன்றமல்லர் பொருத்தமானவர், அவரை அனுப்பலாம். சரி, தோன்றமல்லா, நீ உடனே சென்று தேசிங்கனிடம் கப்ப பணத்தை கேள். சர்க்கார், தங்களின் உத்தரப்பிரகாரம் செஞ்சிக்கு சென்று கப்ப பணத்தை வசூல் செய்கிறேன். ஒருவேளை செஞ்சி மன்னன் கொடுக்க மறுத்தா போர் என்று எச்சரித்து விட்டுவா. Thank you.
மகாராஜா. சரசராணி கல்யாணி சுகசரசராணி கல்யாணி சங்கீத ஞானவாணி மதிவதனி சரசராணி கல்யாணி சங்கீத ஞானவாணி மதிவதனி சரசராணி கல்யாணி எனது வாழ்வில் பெரும் பெருமையாவுந்தன் மகிமையால் வருவதல்லவா நான் எனது வாழ்வில் பெரும் பெருமையாவுந்தன் மகிமையால் வருவதல்லவா என்னை புகழ்ந்து பேசுவது தகுமா ராஜா என்னை புகழ்ந்து பேசுவது தகுமா மனம் மகிழ்ந்து கூறும் மொழி நிஜமாய் ராணி மனம் மகிழ்ந்து கூறும் மொழி நிஜமாய் நிலை மறந்தேன் கண்ணா உளம் தெரிந்தேன் கண்ணே நிலை மறந்தேன் கண்ணா உளம் தெரிந்தேன் கண்ணே எல்லாரமா நல்லாரம் நாடும் முறையாலே இணையான இருவரால் வளரும் நேரம் அதில் ஏற்படும் சந்தோஷம் மலரும் முதல்ல எனக்கு வைத்தியம் பார்க்கணும் ஜுரமா வேற எங்க கொண்டு போங்களா புடிச்சுக்கோமா புடிச்சுக்கப்பா எப்படி வந்தது ஜுரம் தானாதான் வந்தது மலையில கிளையில அடிபட்டாரோ நீங்க என்ன அவர் ஆற்காட்டு சமஸ்தானம் மன்னரு சும்மாரு அந்த புலி பால் குடுத்தாதான் இது சரியாகும் நடுக்கம் போக மாட்டேங்கிறே இது ஒரு வேர் கொண்டு வரேன் ஏ எங்கடா புலி புலியா ஆகாரம் ஒண்ணும் போடல போல் இருக்கு மனசன் கிடைச்சா என்ன கதியாகும் என்ன எப்படி இருக்கு நல்லா இருக்கேன் குளிர் எல்லாம் போச்சா குளிர் கிடையாது உடம்பு வலி கிடையாது வேர்க்கு வேர்க்குதா அதான் நோய் இல்ல உனக்கு ஒண்ணு வேற என்னமா விஷயம் புதிய கொண்டு போ இந்த இத சபச்சு முழுங்கிரு இது என்ன வேறாது விறகு ஒரு நாளைக்கு சமைக்கலாமே சரிதான் சரிதான் குறும்பும் இருக்கு உங்ககிட்ட முதல்ல அதுக்கு மருந்து கொடுக்கணும் இல்ல தப்ப நாடி அடங்கியாச்சு போயிடுச்சு
எப்பா நான் எங்க இருக்கிறேன் செஞ்சி 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 என்ன செஞ்சின்னா இப்படி பண்ற இருக்கு என்ன சங்கதி சொல்லு விஷயம் இருக்கு என்ன ஐயா உங்ககிட்ட சொல்லி என்ன செய்ய முடியும் உங்களால என்ன செய்யணும் சொல்லு என் உசுரை கொடுக்க முடியுமா உசுரையா என் பிள்ளை எப்படி தர்றேன் சொல்லு அதாவது கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன் சொல்லட்டுமா சொல்லு நீங்க ரெண்டு குழி வாங்க என்னப்பா உட்காருமா படிய உடச்சிடாம உட்கார் ஆமா என்னமோ சொல்றேன் நீ ஆமாங்க சொல்லட்டுங்களா சொல்லு நம்ம இவர் இல்லைங்க இருக்கார் இல்லைங்க எவர் நம்ம ஆற்காட்டு நவாப்பு அவருக்கு கொஞ்சம் கூட புத்தியே கிடையாது என்ன எங்கிட்ட கதையா சொல்ற ஐயா கதை இல்லைங்க உண்மையா என்ன அவர் என்ன சொன்னாருன்னா ஏய் நீ போ நீ போய் கப்ப பணம் கேளு தேசிங்க தேசிங்க ரோஜாவிட கப்ப பணமா நான் கேட்பேன் நான் கேட்பேன் இருந்தாலும் நான் வந்துட்டேன் ராஜாவை பார்க்கணும் எங்க ராஜா ரொம்ப நல்லவர் தூதா வந்தவங்களை ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க அதனால நீ போ நீ கொஞ்சம் பயந்தவன் போல இருக்கு பயம் இல்ல ஆனாலும் உயிர் பிச்சை கேட்டுக்கும் முதல்ல கொடுப்பாருல்ல கொடுப்பாரு அதுக்கப்புறம் வந்த விஷயத்த சொல்லு அவர் என்ன சொல்றாரோ கேட்டுட்டு போ ஐயா வைத்தியரே உங்களை செத்து போனாலதான் மறக்க மாட்டேன் நல்ல யோசனை சொல்லி கொடுத்து சரி அப்ப நான் வரட்டுங்களா இதையும் கொடுப்போம் நீங்கள் என்ன வேண்டும் ஏன் நடக்கும் உடம்புக்கு சரியில்லை நிதானமாக பேசலாம் யார் நீங்கள் மகாராஜா நாங்க பக்தர்கள் என்ன வேண்டும் உங்களுக்கு பிச்சை வேண்டும் பிச்சையா அந்த கேவலமான செயலை நாங்கள் அனுமதிப்பதே கிடையாது அந்த பிச்சை இல்லை மகாராஜா உயிர் பிச்சை உயிர் பிச்சையா ஏன் கற்பழித்தீர்களா தாயகத்துக்கு துரோகம் செய்தீர்களா காப்பாற்றியவர்களை காட்டி கொடுத்தீர்களா ஐயோ நாங்க ஏன் குற்றத்தை செய்ய போறோம் நாங்க நம்ம கொஞ்சமா ஒண்ணுமே செய்யலீங்க நாங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க கேட்டுட்டீங்கன்னா கொலை குட்டு கொடுவீங்க அதுக்காகத்தான் நாங்க முன்னதாகவே உயிர்ப்பிச்சு கேட்டுட்டு அப்புறம் சொல்லலாம்னு நினைச்சுக்கிறேன் தைரியமாக சொல்லுங்க நீங்க உயிர்ப்பிச்சு கொடுத்துட்டேன்னு சொல்லுங்க அப்ப நாங்க மலமளமளமளமன்னு வந்த விஷயத்தை சொல்லிடுறோம் உங்களுக்கு ஒரு ஆபத்தம் வராது எங்கிருந்து வந்தீர்கள் காட்டில இருந்து வந்திருக்கிறோம் காட்டில இருந்தா ஆற்றுல இருந்து ஆற்காட்டில இருந்து வந்திருக்கோம் எதற்காக சங்கதி ஒண்ணும் இல்லைங்க வாய் வரல நாக்கம் வரல சொல்லலாமுங்களா நல்ல பிறவி நீங்கள் பயப்படாமல் சொல்லுங்கள் கப்பம் கேட்டான் ஆற்காட்டான் தேசிங்கின் கை வலுவை அறியாத கயவன் அறிவு கட்டவர்களை உங்க இரண்டாக நெடும் தூளாக தாழ்த்திருப்பேன் உங்களை உயிர்ப்பித்த பித்துவிட்டீர்கள் ஓடுங்கள் செஞ்சியின் பணம் மட்டுமல்ல செஞ்சியிலே உலகம் காத்து கூட ஆற்காட்டான எல்லைக்கு வராது ஓடைகளை கப்பம் என்று பேச்செடுத்தால் ஆற்காட்டிலே ரத்த ஆறு ஆட்டுவான் தேசிங் என்று உங்களிடம் சொல்லுங்கள் போர்க்களத்தை சரியான பாடம் கற்பிப்பான் செஞ்சியின் மன்னன் என்று உங்கள் மூலகம் சொல்லுங்கள் ஓடுங்கள் ஏன் நிற்கிறீர்கள் இழுக்கு செல்லுங்கள் இவர்களை அரசே இனிமே என் உயிருள்ள வரைக்கும் என் வாயை திறந்து கப்ப பண்ணும்னு கேட்க மாட்டேன் என்னமோ அந்த வேலை மனக்கிட்ட நவாப்பு பையன் போடா போய் கப்ப பணத்தை வாங்கிட்டு வரன்னு சொல்லி அனுப்பிச்சான் அது தப்பு அது தப்பு இதெல்லாம் ஏன்னு சொல்லி என்ன அப்புறம் பேசாம உள்ளத சொல்லிட்டு ஆசாட்டில இருந்திருந்தா இந்த வம்பு தும்பெல்லாம் வந்திருக்குமா வந்ததை அனுபவிச்சுதானே தீரணும் என்னமோ போனதெல்லாம் போகட்டும் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் இனிமே
செஞ்சுன்னு இந்த மனசுக்குள்ள நினைக்க மாட்டேன், காலம் வைக்க மாட்டேன், பண்ணிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. விடுதா காலம் வரைக்குது. நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்? ஆபத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். நான் நடத்தின நாடகத்தை நீங்க உண்மைன்னு நம்புறீங்களா? ஆமா, நாடகம் நாடகம். நான் எதுக்காக மயங்கி கீழே விழுந்த தெரியுமா? பயந்து. யார் ராம? நானா பயப்படுவேன்? நான் அப்படியாவது மயங்கி கீழே விழுந்தா செஞ்சு பண்ண என்ன வந்து அப்படி பிடிப்பான்? பிடிச்சோடனே அப்படியே மாறி வாழச்சு வீட்டு வீட்டுன்னு இட்டுச்சு புடிச்ச புடியில தப்ப படுத்த வாங்கிய தெரியலாம். என்ன விழுந்தேன் கூட இருந்த நமக்கே இது தெரியலையே. என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? வேற ஒண்ணும் இல்ல, எங்க ஊர்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. செஞ்சு மன்னர் உங்களை உயிரோட விட்டாரு. நாங்க திங்கிற சோத்துக்காவது உங்களை கொல்லாம விட மாட்டோம். குடுக்கத்தியே என்ன சண்டை போடுற கத்தியாது? எங்க ஊர்ல நான் நகம் வெட்டுற கத்தி இது. உயரத்துக்கு கத்திய கொண்டா சண்டை போட்டு காட்டுறேன். மரியாதையா ஓடுறீங்களா? ஓடுறதுல என்ன மரியாதை? போக சொன்னா போறோம். எங்க ஓடுன்னு ஒரு வார்த்தை சொல்லு, ஒரு வார்த்தை சொல்லு. ஒண்ணு ரெண்டு மூணு. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் ஸலாம். போன காரியம் தோன்றவர்களின் ஜாதகத்தில் தோல்வி என்பதற்கிடமே இல்லை, வெற்றிகரமாக திரும்பிவிட்டேன். அப்படி என்றால் செஞ்சி மன்னன் என்னை கண்டதும் கிட்டு கலங்கி விட்டான். கப்பம் என்று ஒரு கர்ச்சனை. அவ்வளவுதான், கைகாலெல்லாம் விடவிடத்து ஒரே உலரம். யாருக்கு? எங்களுக்கு. என்ன கப்பப்பணம் கேட்ட அதிர்ச்சியில் செஞ்சி மன்னன் எங்கே உயிரை விட்டு விடுகின்றானோ என்று இவர்களுக்கு கொஞ்சம் உதறல். உதல் இருக்கட்டும், கப்பப்பணம் கொடுத்தானா இல்லையா? கேட்டதும் கொடுத்துட்டாருங்க. கப்பப்பணமா? கப்ப பணம் என்னீங்க? உயிர் பிச்சை. உயிர் பிச்சையா? ஆமாங்க, அதனாலதான் பழைச்சோம். மல்லா சர்க்கார், சர்க்கார், நான் கப்பம் கேட்க சென்றதால் அவனை நான் சும்மா விட்டு விட்டேன். இல்லாவிட்டால் அவன் அப்படியே கசக்கி பிழைச்சு. போதும், நிறுத்து. என்ன சொன்னான் தேசிங்? சர்க்கார், ஆர்காட்டின் பெருமையை தெரியாமல் அவன் ஏதேதோ உளறிவிட்டான். எனக்கு வந்த கோபத்திற்கு அவனை நான் என்னென்னமோ செய்த. விஷயத்தை சொல் சர்க்கார். அதை என் வாயால் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. முடியாது. முடியாது என்ன? நாங்க சொன்னீங்க கப்பம் கட்ட முடியாதுன்னு தேசங்கிறாங்க. என்ன துணிச்சல்? ஆர்காட்டு சீமையில் உள்ள 60 பாளையக்காரர்களுக்கு இது அவமானம். சர்க்கார், ஆர்காட்டுக்கு நேர்ந்த அவமானத்தை துடைக்க செஞ்சியின் மீது படையெடுத்தே தீர வேண்டும். பாளையத்துக்கு 1000 வீரர்கள் திரண்டால் போதும், செஞ்சி பணிந்துவிடும். படைக்கலைக்கு நான் தருகிறேன். சர்க்கார், இன்னுமா யோசனை? படை காட்ட உத்தரவிடுங்க. கடலில் பொங்கி அறையரை கிளம்பி செஞ்சி தலைமை தலைமட்டமாக்குகிறேன். வீரத்தை இந்த நாடரையும் நன்னால் வந்து விட்டான். படையல் தயாராகட்டும். ஆர்காட்டுக்கும் செஞ்சிக்கும் ஒன்று, செஞ்சி அல்லது ஆர்காடு என்று முடிவு கட்ட ஆர்காடு துணிந்து விட்டது. படைகள் தயாராகின்றன. செஞ்சி ஒற்றன். படைகள் தயாராகின்றன. மகவத், இந்தே புறப்படுகிறேன். ஆர்காட்டு நவாப்பின் அந்தரங்க எண்ணத்தை ஆர்காட்டிற்கே சென்று உணர்ந்து வருகிறேன். ஒருவேளை இளமை நமக்கு எதிராக இருந்தால் நேரடியாக எச்சரித்து விட்டு வருகிறேன். அரசே, வீரர்கள் வாழும் இடத்துக்கு தனியாக போகலாம், ஆனால் வஞ்சகர்கள் வாழும் இடத்துக்கு போகக்கூடாது என்பது அறிவுடைமைதான். ஆனால் ஆபத்தை கடக்கும் போதுதானே வீரத்தின் மதிப்பு வளருகிறது. உண்மைதான், இந்த நாட்டின் இன்றைய சூழ்நிலையும் அதற்கு ஒரு இலக்கணம். அரசே, எதிர்த்து நிற்கும் விரோதிகளை முன்னின்று முறியடிக்க வேண்டியது என் போன்ற வீர தளபதிகளின் கடமையாகும். தடை சொன்னாதீர்கள். நானும் உங்களோட ஆர்காட்டுக்கு வர அனுமதி கொடுங்க. உன் பொறுமையை சோதிக்க நான் விரும்பவில்லை. நீயும் வா. அரசே, என்ன? இது ஒன்றுமில்லை, ஒரு வார்த்தை. என்ன அது? அது ஓ என்ன, ஆயிஷாவிடம் சொல்ல வேண்டுமா? போய் சொல்லிவிட்டு வா. நீங்க எப்படி வந்தீர்கள்? இதோ இப்படித்தான் வந்தேன். குறும்பு அதிலும் ஆ குறும்பு எங்க இப்படி திரும்பு? உள்ளே அப்பா இருக்க. பயப்படாதே, இங்கே மனசாட்சி இருக்கிறது. ஐஷா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. அரசரும் நானும் ஒற்றர்களாக சென்று ஆர்காட்டு நவாபுக்கு தூதர்களாக புத்தி சொல்ல போகிறோம். ஆறு காட்டுக்கு என்ன,
ஆயிரம் காட்டுக்கு போவதா இருந்தாலும் நிழல் போல நானும் உங்களை பின்தொடர்ந்தே வருவேன். இருங்கள், இதோ வந்து விடுகிறேன். நீ மனைவியான பிறகு எங்கு வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் இப்போது என்னுடன் வருவது மனைவியாகாவிட்டாலும் மனப்பெண்ணாக நிச்சயிக்கப்பட்டவள் தானே. இருந்தாலும் நம்முடைய பண்புக்கு விரோதமாக உன்னை வீட்டை விட்டு வெளியே அழைத்து செல்லலாமா? இதற்கு உன்னுடைய அப்பா ஒருபோதும் சம்மதிக்கவே மாட்டார். சம்மதித்து விட்டால் உங்களுக்கு தடை ஒன்றும் இல்லை. இருங்கள், அப்பாவின் அனுமதியோடு வருகிறேன். என்னம்மா, ஏன் இப்படி ஓடி வர்ற? அப்பா வந்து வந்து நான் அவசரமாக வழிதாபூருக்கு போக வேண்டும் அப்பா. ஏம்மா? அங்கே என் சிநேகிதி அமீனாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? பைத்தியமா? என்னம்மா, நேற்று தானே வந்துட்டு போனா? ஆமாப்பா, திடீரென்று மூளை கோளாறா. நான் போய் பார்த்து விட்டு பார்த்துட்டு வர வேண்டியதுதான். பாருமா, எனக்கு காலெல்லாம் ஒரே வலியா இருக்கு, நடக்கவே முடியல. உனக்கு துணைக்கு ஆள் இல்லையாம்மா? அவர் போகிறார், நானும் அவருடன். அவருன்னா யாருமா? ஓஹோ, மகபத் கானா? தோட்டத்தில் இருக்கிறார். ஏமா, உள்ள அழைச்சிட்டு வரதானே? ஊர் வம்புக்கு பயந்து அவர் என்னை உடன் அழைத்து போக மறுக்கிறார் அப்பா. அப்பா அப்பா, நீங்கள் சொன்னால் மறுக்க மாட்டான். உண்மையிலே அவன் உலகம் தெரிஞ்சவன். ஆனா உன்னதான் தெரிஞ்சுக்கல. நான் சொல்றேன், மகவர், ஓ மகவர், அப்பா வா. ஆயிஷா உனக்கு சேர வேண்டியவள் தானே? பரவாயில்ல, அழைச்சிட்டு போ. சரி, மற்றவர்கள் ஏதாவது? நாக்கு படைத்த உலகம், நாளும் சொல்லும், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நடந்துகிட்டா அதுவே போகும். புறப்படுங்கம்மா. சீக்கிரம் வந்து விடுங்க. ஆகட்டும். சரி சரி, புறப்படுங்க. பாடி பக்காசாராங்குருவி காட்டு புறா வானம் பாடி பக்காசாரா காடே கொண்டாடினா இருக்குதுங்க வாங்கலையோ மானைனா இருக்குதுங்க வாங்கலையோ மானைனா பாடி என்ன தெருவில் ஆடுறீங்க? பின்ன என்ன தலையில ஆடுவாங்க? ஏதோ இந்த பொண்ணு மாவு குடும்பம் பிடிச்ச போறாங்க. நல்லா இருக்கியே, நல்லா ஆடுறீங்க. இங்க ஆடாதுங்க, எங்க நவாப் இருக்காரு, அவர் முன்னால வந்து ஆடுங்க, நிறைய பணம் கூட்டமா வேண்டாம். நீ மட்டும் நான் இருக்கேன், சேர்ந்தானா ஆட வரும். அப்படியா? அப்போ நீங்க ரெண்டு வருவாங்களே? நீங்க ரெண்டு வந்துருங்க, நீங்க எல்லாம் இங்க இருக்க. எல்லாரும் வந்தா? வேண்டாம் வேண்டாம், எல்லாரும் விட, ரெண்டு பேரும் போதும். வாங்க 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 வாங்க. சர்க்கார், இவர்கள் வீதிகளில் ஆடும் ஆட்டமும் பாடும் பாட்டுகளும் எல்லோரையும் பிரமிக்க செய்து விட்டார். விசாரிக்க வேண்டும், அத்தோடு தாங்களும் கேட்க வேண்டும். படா ஜோஷ், படா ஜோஷ். நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? கம்மாக்கரை ஓரத்துல தாடி தைக்கிறவங்களா? பாக்கு பைசா தோ. பாக்கு பைசாவா? பாக்கு பைசா இங்க கிடைக்காது. உங்களுக்கு தமிழ் தெரியுமா இல்லையா? நல்லா தெரியும், நல்லா தெரியும். அப்ப தமிழ்ல கேளு. மகாராஜா முன்னால ஆடணும், சன்மானம் வாங்கணும்னு எங்களுக்கு ஒரே ஆசைங்க. அப்ப நடக்கட்டும். ஆனா குத்தம் குறை இருந்தா நீங்க மன்னிச்சிடணும். ஏன்னா நான் சொல்ல போறது ஊருக்கு, உங்களுக்கு இல்ல பாருங்க. ஏய், பேச்சு வேண்டாம், ஆடுங்கள், பார்க்கலாம். குருவி காட்டுப்புறா வானம் பாடி பக்காசாரா கனாங்குருவி காட்டுப்புறா வானம் பாடி பக்காசாரா காடே கொண்டாடினா இருக்குதுங்க வாங்கலையோ மானைனா இருக்குதுங்க வாங்கலையோ மானைனா
அவை வந்திருக்குதுங்க, இதோ வந்திருக்குதுங்க. ஆட்டத்தோடு பாடும் பறவை வந்திருக்குதுங்க, இதோ வந்திருக்குதுங்க. நாட்டம் பார்த்து பிடிச்சதுன்னா வெளிய கேளுங்க, நாட்டம் பார்த்து பிடிச்சதுன்னா வெளிய கேளுங்க. காடேகம் காடேமைனா இருக்குதுங்க, வாங்கலையோ வானைனா இருக்குதுங்க, வாங்கலையோ வானைனா. ஆமா யோசித்த வாங்கது மூச்சு, ஆமா யோசித்த வாங்கது மூச்சு. ஊரோடு உலகம் கெட்டு போச்சு. அவரவர் நாட்டில் ஆயிரம் தொல்லை கவனிக்க நேரம் இல்லை. அவரவர் நாட்டில் ஆயிரம் தொல்லை கவனிக்க நேரம் இல்லை. அடுத்தவன் எல்லை போட்டிலே சல்லை கொடுப்பது சரியே இல்லை. அடுத்தவன் எல்லை போட்டிலே சல்லை கொடுப்பது சரியே இல்லை. எவர்க்கும் அவரவர் இடம்தான் மதிப்பு, இடம் மாறினால் அவ மதிப்பு. ஊரோடு உலகம் கெட்டு போச்சு, ஆமா யோசித்த வாங்கது மூச்சு, ஆமா யோசித்த வாங்கது மூச்சு. ஊரோடு உலகம் கெட்டு போச்சு. நிலத்தில விளைஞ்சத உழுபவர் ஒழிக்கப்படாது. உடையவர் தமக்கு நிலத்தில விளைஞ்சத உழுபவர் ஒழிக்கப்படாது. உழுபவர் தம்மை உடையவர் மிரட்டி நிலத்தில பறிக்க கூடாது. உழுபவர் தம்மை உடையவர் மிரட்டி நிலத்தில பறிக்க கூடாது. கடமையில் யாரும் தவறப்படாது, பெடச்சாயினி நடக்காது. ஊரோடு உலகம் தெளிஞ்சாச்சு, ஆமா தூங்கின காலம் போச்சு, ஆமா தூங்கின காலம் போச்சு. ஊரோடு உலகம் தெளிஞ்சாச்சு. நிறுத்து! ஆற்காட்டின் அரண்மனையிலே ஆடிக்காட்ட வந்தாயா அல்லது உபதேசிக்க வந்தாயா? உபதேசம் தேவைப்படுற இடத்துல மட்டும் உபதேசம் பண்றதாங்க எங்க வழக்கம். என் சொன்ன என் சொன்ன உலகத்துக்கே உபதேசம் பண்ற எங்க நவாப்புக்கு நீ உபதேசம் பண்ண வந்தியோ? நீ சாக போற, சாக போற. நான் மட்டும்தானா? நவாப், நீங்கள், மந்திரி, சேனாதிபதி எல்லோருமே சாக போகிறவர்கள் தான். கல்லால் அடித்த சிலை போல காலம் கடந்து வாழப்போகிறவர்கள் யாருமே கிடையாது. நிறுத்தலாம் மடையனே. நவாப் அவர்களே, சொல்வதை கேளுங்க. ஆறு பாய காடு வளர்ந்த ஆற்காடு போதாதா உங்கள் ஆற்றின் எல்லைக்கு? அருகில் இருக்கும் செஞ்சி உங்களுக்கு என்ன அவதியை தந்தது? செஞ்சியின் மைந்தர்கள் வஞ்சம் கொண்டு அலைந்தார்களா? தேங்கி கிடக்கும் ஆற்காட்டின் பொக்கிஷத்தை திருடி போக நினைத்தார்களா? செஞ்சி மண்டலம் போதாது என்று ஆற்காட்டையும் சேர்த்தால் ஆசைப்பட்டார்களா? என்ன செய்தார்கள் என்று அவர்களை எதிரிகளாக கருதுகிறீர்கள்? பயமுடுறா? ஜாகிரதை! உன்னை போன்ற நான்கு சீடர்கள் இருந்தால் போதும், உருப்பட்டு விடும் நாடு. நவாப் அவர்களே, இறுதியாக எச்சரிக்கிறேன். அருகே இருக்கும் ஆற்காடும் செஞ்சியும் மோதி அழிய வேண்டாம். அப்பாவிகளின் மண்டை ஓடுகள் சங்கராபரணி நதியை மேடாக்கிவிட வேண்டாம். காட்டை அழித்து தானடா தோட்டம் போட முடியும், களையெடுத்த பின்னால் தான் பயிர் செழிக்க முடியும். அன்பும் மரமும் துணையாக கொண்ட முகலாய பரம்பரைக்கு இந்த அநியாய சாம்ராஜ்யம் எதற்கு? அறம் வளர்த்த அக்பர் பாதுஷா ஈன்ற புகழை இந்த ஆற்காடு அழிக்க வேண்டாம். நவாப் அவர்களே, முகலாய பெண்களின் சார்பிலே எச்சரிக்கிறேன். உமது கழுகு கண்கள் இன்னும் செஞ்சி மீது படிந்தால் காட்டாற்று வெள்ளம் போல் மனித ரத்தம் ஓடும், காடு மேடுகளில் பிணமலை குவியும். அப்பாவிகளின் தலைகளை பந்தாட அரசர்கள் காரணமாக இருக்கவே கூடாது. இது அரச நீதி. நெறி கெட்டவளை, நீதி போதிக்க வந்த நீ யார்? உம்மை போல் அல்லாவின் குழந்தைனாம். வழுதாவூர் முகலாய வீரனின் குலவிளக்கு, ஒரே ரத்தத்தின் இரண்டு துளிகள் என்பதால் உள்ளன்போடு உண்மை எச்சரிக்க வந்தேன். இங்கே சர்க்கார், சர்க்கார், இவர்கள் சாமானியப்பட்டவர்கள் அல்ல, நம்முடைய விரோதிகள். யாரங்க
பிரியங்கள் இந்த குரக்கூட்டத்தை நெருங்காதீர்கள். நான் குறவன் அல்ல, தேசி. உன் தம்பி தேசிங்கை நீ எந்த விதத்திலும் கொல்லக்கூடாது. அவனுக்கு நீ அண்ணன் என்ற ரகசியமே தெரியக்கூடாது மகனே, தெரியக்கூடாது. என்னை மன்னிக்க வேண்டும் தத்தா. அதுதான் விலை. போருக்கு முறை என்பது பழைய பாணி. நீ தவழ்ந்து நின்றது மிகவும் வெட்ககரமானது தாவூர். இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. நேருக்கு நேர் யுத்தம் செய்ய காலத்தை எதிர்பார்க்கிறேன். இந்த நாட்டை விழுங்கவே தீர்மானித்திருக்கிறார்கள். ஆதிக்கு வெறி அவர்களை அந்த பாடுபடுத்துகிறோம். திட்டம் போட்டு வேலை செய்கிறார்கள். நாமும் திரட்டுவோம் படைகளை. நமது வீரர்கள் எப்பொழுதுமே தயார். ஒரே நாளில் படை திரண்டுவிடும். ஆற்காட்டு படை சங்கராபரணி ஆற்றங்கரைக்கு வருவதற்குள் அவர்களை வளர்த்து நகரத்திலேயே வழிமறித்து முறியடிக்க வேண்டும். வாழ்க மன்னவர் அரசி. ஆனந்த செய்தி என்னது? ஆற்காட்டின் வாக்கிற்கு செஞ்சி நாட்டு படைகளுக்கு எண்ணம் பறந்து விட்டது. நீங்களே ஆற்காட்டுக்கு சென்று நேருக்கு நேர் எச்சரித்து விட்டு வந்தது அவர்களை கெதிகலங்க வைத்து விட்டது. உங்களுக்கு எப்படி தெரியும்? நாட்டு பற்று கொண்டவன் இந்த உழவு கூடவா தெரியாமல் இருப்பேன்? தாங்களும் தங்களது வீரமிக்க தோழரும் ஆற்காட்டை மட்டுமல்ல தில்லியை கூட எங்கே பணிய வைத்து விடுவீர்களோ என்ற பயம் வந்துவிட்டது அவர்களுக்கு. ஆமாம், இப்போது என்னதான் முடிவு செய்திருக்கிறார்? கூரை வீடு கொள்ளிக்கட்டையோடு விளையாடக்கூடாது. செஞ்சியின் மீது படையெடுக்கும் சிந்தனையே வேண்டாம் என்று கூறிவிட்டார் நவாப். உண்மையாக நேரில் கண்டேன், நிலைமை சொல்லுகிறேன். சரியான சமயத்தில் நல்ல செய்தி கொண்டு வந்தார். மாவர், நீ வழுதாவூருக்கு சென்று உன் திருமண ஏற்பாடுகளை கவனி. திருமணத்துக்கு நானும் வந்து சேர்கிறேன் அரசே. சலாம் அலைக்கும் சர்க்கார். அலைக்கும் சலாம். மகிழ்ச்சிகரமான செய்தி. தாவூத் கான் வருகிறான் என்றால் மகிழ்ச்சியும் கூடவே வருகிறது என்றுதானே அர்த்தம். யூசுப் கான் பரஸ்யமான செய்தி அனுப்பியிருக்கிறார். எங்க படி? ஆற்காட்டின் தளபதி தாவூத் கானுக்கு செஞ்சியின் மாஜி தளபதி யூசுப் கான் எழுதி கொண்டது. ஆற்காட்டின் படையெடுப்பு அடியோடு நின்று விட்டது என்று
செஞ்சி மன்னரை நம்பும்படி செய்துவிட்டேன். படைகள் தூங்குகின்றன. தளபதி மகமத்கானும் திருமணம் செய்து கொள்ள வழுதாவூருக்கு போயிருக்கிறான். கிடைக்காத சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. படையோடு புறப்படுங்கள். வெற்றி நிச்சயம். வெற்றி நிச்சயம். ஆம், வெற்றி நிச்சயம். நம் படைகளும் தயாராக இருக்கின்றன. புறப்படுவோம் இன்றே. என் தாயின் மீது உள்ள களங்கத்தை துடைக்க செஞ்சியின் மீது போர். போர், போர். விடை கொடுங்கள் அம்மா. மகனே, நான் சொல்றதை கேளப்பா.
கல்யாண நேரம் வந்தாச்சு. மனத்தோடையும் மாலையோடையும் போர்க்களத்துக்கு போக கூடாதப்பா. ஐயையோ, ஆள்காட்டான் மஞ்சத்திலும் பெரும் கொடுமை அம்மா உங்கள் மறுப்பு. அம்மா மறுத்துரைக்காதீர்கள், என்னுடைய மனதை மாற்றாதீர்கள். மகன் மேலுள்ள பாசத்தால் தேச நலத்தை மறந்து விடாதீர்கள். தாய் நாட்டின் மானத்தை காப்பாற்றுவதற்காக தலையெடுத்து கொடுக்க வேண்டிய இந்த நேரத்திலே இங்கே நான் தருகை பட்டாடை கட்டி சந்தோஷம் கொண்டாடுவதா? பிணக்காட்டில் வேலையை கொட்டுவதற்காக பித்தர்கள் வந்துவிட்ட இந்த நேரத்திலே இங்கே மங்கள வாத்தியமா? ரத்தத்தால் அகழி தேக்கி எலும்புகளால் வேலை அமைக்க வேண்டிய இந்த நேரத்திலே இங்கே பூச்சகத்தால் முகமரைத்திருக்கவா? அங்கே எதிரிகளின் ஏற்றி முனையிலே எவருக்கு மஞ்சாத தீரம் என் ஆறுயிர் தோழன் தேசிங்கு சஞ்சரித்துக் கொண்டிருப்பார். இங்கே மங்கையுறுத்தியின் கைப்பிடியிலே நான் நிற்கவா? கூடாதம்மா, கூடாது. கூடாதுதான்ப்பா, யுத்தத்துக்கு நான் முதல்ல போறேன். நீ நிக்கா முடிச்சுட்டு வந்துடு. முடியாதப்பா, முடியாது. என் தோள்கள் துடிக்கின்றன. என் உயிர், உள்ளம், உணர்ச்சி, வேகம் அத்தனையும் போர்க்களம் நோக்கி சென்று விட்டன. இந்த சடலத்தை மட்டும் தடுத்து நிறுத்தாதீர்கள் அப்பா, தடுத்து நிறுத்தாதீர்கள். இது என்னப்பா பிடிவாதம்? பிடிவாதம் அல்ல, பெற்றவர் தோள்கள் பூரிக்க பிள்ளை செய்யும் வீர முழக்கம். கொற்றவர் குடை காக்க குலம் காக்க கொதித்தழிந்த வீர மகனின் வெற்றி முரசி. ஆயுதம் இழந்த பகைவனை இன்று போய் நாளை வா என்று விடுத்த வீர குலத்தின் கம்பீர குரல். என்னம்மா நீயும் நானும் தான். அவர் இன்று நான் இல்லை. அடுக்களத்து போருக்கு சென்று பாருங்கள் என்று வழி அனுப்பி வைக்கத்தான் வந்திருக்கிறேன். அன்னையின் அன்பும் தந்தையின் பாசமும் கன்னியின் காதலும் தென்னவர் வீரத்தை திரை போட்டு மறைத்ததில்லை. பெற்றோரே, பெரியோரே, தடை சொல்லாது விடை கொடுப்போம். போருக்கு அனுப்பி பொறுத்திருப்போம் மாலையோடு. அம்மா, கருகுமணி கையோடு இருக்குது. பொண்ணா பிறந்த நீயும் இப்படி போரு போறனா? களத்திலே மாண்டான் கணவன் என்று கேட்டதும் துள்ளி எழுந்து பிள்ளையை அழைத்து தீவி முடித்து சிங்காரித்து வேல் கொடுத்து வீர பாலூட்டி செல்லடா மகனே என்று செப்பியவளும் பெண்தான். போருக்கு சென்ற பிள்ளை புறமுதுகிட்டான் என்று கேட்டதும் அவன் பாலுண்ட தனத்தை அறித்தருவேன் என்று வெஞ்சினம் கூறிய வீராங்கனையும் பெண்தான். பெற்ற மகன் பிணமாக வந்த நேரத்தில் அழுது துடிக்கவில்லை, ஆவேசம் கொண்டான். கவசம் அணிந்து கட்கமேந்தி கடும் புயல் என பகை நடுவே சுழன்று மாற்றார் உயிர் குடித்தால் மதுரை மங்கம்மாள். அந்த தாய்குலத்தின் பேரால் வாழ்த்துங்கள். அன்பரே, புறப்படுங்கள் போர் முனைக்கு. உங்கள் வெற்றிக்கு மாலை தொடுத்து வைக்கிறேன். விருது கொண்டு வாருங்கள், புறப்படுங்கள். அத்தான் ஆயுஷா, என் வீர திருவிளக்கினி, உன் ஆர்வத்தோடு ஆவேச புயலையும் அள்ளிக்கொண்டு போகிறேன். சீறி வந்த பகையை செஞ்சு மண்ணுக்கு உரமாக புதைத்துவிட்டு திரும்புகிறேன். அவர்களை ஆற்காடு வரை அதிரடுத்து தேரை தலையாக்கி செங்குருதி நீர் தேக்கி கோட்டையை தரைமட்டமாக்கி அந்த பாலாற்றின் கரையிலே நமக்கு மனப்பந்தம் கட்டி வருகிறேன். ஆயுஷா, அப்பா, அம்மா, விடை கொடுங்கள், வெற்றியோடு திரும்புகிறேன்.
தண்ணீர் கொடுக்காது. எதிரி வேதனை எல்லாருக்குமே உண்டுதான். நேருக்கு நேர் நிற்க நெஞ்சுரம் இல்லாத கோழைகளே, இப்படியே பின்புறம் இருந்து தாக்கி வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றியை எப்படி காப்பாற்றப் போகிறீர்கள்? உன் நண்பன் புறமுது கிட்டான் என்று எண்ணாதே. தேசி தேசி, உடலாலும் மதத்தாலும் வேறுபட்டாலும் உயிராலும் உள்ளத்தாலும் ஒன்றுபட்ட என் உத்தம நண்பனே, போருக்கு நீ வராமலே வெற்றி செய்தியை நானே கொண்டு வர நினைத்தேன். துரோகிகள், புறமுதுகில் சுட்டார்கள், புறமுதுகில் சுட்டார்கள். ஆயுஷா, 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 ஆயுஷா. மானங்காக்கவும் நண்பனின் அரசு நிலைத்தோங்கவும் தானே உன் அத்தான் போருக்கு வந்தான். உன் அத்தானுக்கு முடிவு நெருங்கிவிட்டு எங்கே அடிக்கடி சிரிப்பாயே, அந்த சிரிப்பு சிரி ஆயிஷா, சிரி, சிரித்துக் கொண்டே வழியன. முகமது கான் எங்கே? முகமது கான் என் முகமது கான் எங்கே?
என் தோலை தனியை விட்டு விட்டு நீ மட்டும் ஏன் வந்தாய்? ஊட்டி வளர்த்தவனை களத்திலே விட்டு விட்டு யாரை பார்க்க ஓடி ஓடி வந்தாய்? எங்கே முகபத்கா? ஏன் வந்தாய்? எதற்காக வந்தாய்? திருப்பதை மாட்டாய் என்ன? மன்னிக்க வேண்டும் தளபதி முகபத்காய் கொண்டு விட்டான். தாவுத்கா என் மகபத்காரை கொண்டு விட்டான். தாவுத்கா பழிச்சு பழி மகபத்காரை சத்தத்துக்கு பழி பழி. என் தோழன் மகபத்கானை கொண்டு உன்னை கொண்டு பழிக்கு பழிவாங்கிய மானம்
பேசுறாரு. இதோ கேடயத்தை மட்டுமல்ல என் பழக்கத்தையும் இருந்து பேசு. என் வீரத்தை பற்றி சந்தேகப்படாது. வீரனா வீரன் நெஞ்சிலே துணிவில்லாமல் வாழெடுக்க உனக்கு வெட்கமில்லை. என் நிலை உனக்கு புரியவில்லை. தேசி தாய் உன்னை கேவலம் கோழியான தேசி எனக்கு பாலூட்டும் போதே வீரத்தையும் விவேகத்தையும் கலந்து விட்டவன் தான். என் தாயை பழிப்பவர் யாராக இருந்தாலும் என்னால் மன்னிக்கவே முடியாது. அம்மா என்னை மன்னித்தான் என்னை மன்னித்து விட என்று கூப்பிட்டு அம்மா உன்னை கொண்டவரை கொண்டு பஞ்சம் தீர்த்துக் கொண்டே வெற்றி மாமத்தான் வெற்றி வெற்றி மாமத்தான் வெற்றி. சிரிக்காதீர்கள் அரசே சிரிக்காதீர்கள். அண்ணன் தாவுத்காய் கொண்டதற்காக அழ வேண்டிய நேரத்திலே சிரிக்காதீர்கள். தாவுத்கான் என் அண்ணனா? யூசுப் போர்க்காற்றை புது சூழ்ச்சியா? அல்லாவின் மீதானே. உங்கள் தந்தைக்கும் சாந்திரிக்கும் பிறந்தவன் தான் தாவுத்கான். உங்கள் தந்தையின் மூத்த மகன், உங்களுக்கு தமையன். என் தமையன் அண்ணா? நீங்கள் என் தந்தைக்கு மூத்த மகன், எனக்கு அண்ணன். ஆமாம் தம்பி. தம்பி என் தாய்க்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றத்தான் நான் உனக்கு அண்ணன் என்ற உண்மையை மறைத்து விட்டேன். தம்பி என்னை மன்னித்து விடு. என்னை மன்னித்து விடு தம்பி. உங்களை நான் மன்னித்துடன். ஐயோ உனக்கு நான் அண்ணன் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா? பக்கத்திலே உங்களை அமர்த்தி விட்டு பக்கத்திலே நிற்கும் பெருமைக்கு ஆளாகி இருப்பானே இந்த தம்பி. ஐயோ வகையாக வந்து என்னை பழித்துள்ளுக்கு ஆளாக்கி விட்டீர்களே அண்ணா. கிளறுங்கள். என் பதவியை பறித்ததற்கு பதிலாக அண்ணனை கொண்ட பழிச்சொல்லுக்கு ஆளாகிவிட்டதை எண்ணி எண்ணி கிளறுங்கள். என்னை அவமானப்படுத்தி ஊர் சிரிக்க வைத்தானே உங்கள் அருமை நண்பன் மகப்பா. அவளை என் கையாலே கொண்டு வஞ்சம் தீர்த்துக் கொண்ட வேதனை நினைத்து எடுத்து கிளறுங்கள். நீ கொண்டாய் அவனை மட்டுமல்ல உன்னை கொள்ள. நஞ்சினும் கொடியவன் மகமத்காரை கொண்ட கையில் நல்லது. தாய் நாட்டை காட்டிக் கொடுக்க துணிந்த நெஞ்ச வீழ்நாளே. உன் முடிவு உன்னை போன்ற துறைகளுக்கு ஒரு பாடமாக இருக்கு தம்பி. அம்மா அண்ணா அண்ணா தம்பி அண்ணா பழி வாங்கும் எண்ணத்தை மறந்து விடும். என்னை போல் ஒவ்வொருவரும் பழி வாங்க முடிவு செய்தால் இந்த நாடு என்ன? வேண்டாம் தம்பி வேண்டாம். பகைவரிடமும் அன்போடு நடந்து அண்ணா இவ்வளவு அன்பும் பண்பு உள்ள உங்களை காலமெல்லாம் அண்ணா அண்ணா என்று அழைக்கும் வாய்ப்பை இழந்து விட்டேன். அண்ணா பாகம் இந்த நேரத்திலாவது என்னை அண்ணா என்று அழைத்து நீ ஒருவன் இருக்கிறாயே. அது ஐயோ அண்ணா அண்ணா நீங்கள் சாவதா அண்ணா? மனதை கேட்டு மக்கள் போற்றும் மன்னராக ராஜா தேசியாக சீரோடு சிறப்போடு வாழ்ந்தது புகழோடு வாழ்ந்தது தேசி அண்ணா தம்பி அண்ணா புகழோடு வாழ்ந்தது யா புகழோடு நானா உங்களை இழந்தபின் நான் வாழ்வதா அண்ணா? நான் வாழ்வதா அண்ணா? அண்ணனை கொன்றுவிட்டு அருமை நண்பரை காவு கொடுத்து விட்டு நான் மட்டும் உயிர் வாழ்வதா? மகபக்கா மனக்கோலத்தில் போர்க்கோலம் பூண்ட நண்பனை நட்புக்காக உயிரையே தியாகம் செய்த உத்தமனை உன்னை இழந்து நான் உயிர் வாழ்வுதான். மகிடம் கலிக்க வேண்டிய அண்ணன் மணமேடையில இருக்க வேண்டிய நீ மகிழ்ச்சி ததும்ப வேண்டிய நாடு இன்று இல்லை. இனி நான் மட்டும் ஏன் வாழ வேண்டும்? என் தந்தகமே என் தாயகமே நான் தலைவணங்கும் என் திருவிடமே என்னை மன்னித்து விடும். ஏ வீர வாழை என்னை ஏற்றுக்கொள். வாழ்க தாயகம். வாழ்க தென்னகம்.
வாழ்க தந்தகத்து வீரம், வாழ்க தந்தக மக்கள், வாழ்க. அண்ணா தம்பி, என்ன காரியம் செய்து விட்டாய் தம்பி? அண்ணா தம்பி, அவ்வா மன்னவனே, செஞ்சி மணி விளக்கே, மாவீரா மதத்தினால் பிரிந்தவர் பால் குணத்தினால் ஒன்றுபட்டு மரணத்தில் துணை சேர்ந்தாய், மறையாத புகழ் படைத்தாய், தமிழிருக்கும் இடமெல்லாம், இனி தமிழிருக்கும் இடமெல்லாம் தழைத்திருக்கும் உன் பெயரே, உன் பெயரே தேசிங்கு